1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 6 முதல் 12 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 6 முதல் 12 வசனங்கள் வாசியுங்க. போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவோம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கீடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே என்று தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் ஓ மேன் ஆஃப் காட் என்று இருக்கும். மூல பாஷையிலையும் இங்கே நீயோ என்றல்ல, ஓ ஒரு விழிச்சொல், ஒரு ஆச்சரியமான ஒரு விழிக்கிறது. ஓ தேவனுடைய மனுஷனே அங்கே விழித்து சொல்லுகிறார். ஓ தேவனுடைய மனுஷனே, நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. சில காரியங்களை விட்டு ஓட வேண்டும். சில காரியங்களை விட்டு ஓடும் போது சில காரியங்களை அடையும்படி நாம் நாட வேண்டும். வாசியுங்கள். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். நம் அழைக்கப்பட்ட நோக்கம், நான் அழைக்கப்பட்ட நோக்கம், நீங்கள் அழைக்கப்பட்ட நோக்கம், அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டோம். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். நல்ல அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். ஓ தேவ மனுஷனே என்று பார்க்கிறோம். இந்த மேன் ஆஃப் காட், தேவ மனுஷன் என்ற சொற்றொடர் நம்முடைய வேதாகமத்தில் ஏறத்தாழ 73 இடங்களிலே வருகின்றன. அதில் புதிய ஏற்பாட்டில் 2 இடங்களிலே வருகின்றன. இந்த 2 இடங்களும் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2 நிருபங்களிலே அதை பயன்படுத்துகிறார். தீமோத்தேயை விளிக்கும் போது ஓ தேவ மனுஷனே என்று சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 17 வசனம் கடைசியிலே வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 17 வசனம். அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாயிருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும். தேவனுடைய மனுஷன் யாரா இருந்தாலும் சரி, தீமோத்தேயு என்றல்ல, தேவனுடைய மனுஷன் தேறினவனாக இருப்பதற்காகத்தான் இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் அருளப்பட்டிருக்கின்றன. பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டில் அநேக இடங்களில் மோசே தேவனுடைய மனுஷன் என்று அழைக்கப்படுகிறார். ஏலியா, எலிசா, இன்னும் ஒரு சில தீர்க்க தரிசிகள், ராஜாக்கள், நாளாகமங்கள் புத்தகங்களை இவளெல்லாம் நேற்று படித்து கொண்டிருந்தேன். தேவ மனுஷன் என்று அழைக்கப்படுகிறார். இவன் தேவ மனுஷனாக நம்ம விளங்கப்படும். நம்ம எல்லாரும் தேவ மனுஷர் தான். நம்ம எல்லாருமே தேவ மனுஷர் தான். நாம் நம்மை தேவ மனிதர்களாக நம்ம விளங்க பண்ண வேண்டும். இது ஒரு 15 குறிப்புகள் நான் தியானித்தேன். அவைகளை மாத்திரம் சுருக்கமாக உங்களோடு கூட சொல்லுகிறேன். 2 ராஜாக்கள் 4 அதிகாரம் 9 வசனத்தில் எப்படியாக வாசிக்கிறோம், நமக்கு நன்றாய் தெரிந்த ஒரு வேத பகுதி. 2 ராஜாக்கள் 4 அதிகாரம் 9 வசனம். அவள் தன் புருஷனை நோக்கி, அந்த சூனேமில் இருந்த அந்த பணக்கார பெண், அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். தேவ மனுஷராகியவரை பரிசுத்தவான் என்று காண்கிறேன். முதலாவது நம்ம எல்லாரும் இன்றைக்கு வந்து எப்பவும் போல உள்ள ஒரு எழுப்புதல் பிரசங்கம் எல்லாம் இல்லை. இந்த வருஷத்தின் துவக்கத்தில் நான் புதிய தீர்மானங்களை எடுக்க,
ஒரு புதிய அர்ப்பணத்தோடு கூட நம்முடைய ஊழியத்தை வருகிற நாட்களில் தொடர இந்த தியானம் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். பிரியமானவர்களே, இந்த வருஷத்துக்கான வாக்கு தத்தம், இந்த மாதத்துக்கான வாக்கு தத்தம், இந்த வாரத்துக்கான ராசி பலன் என்பது போல போய்விடக்கூடாது. வேதத்துள்ள வாக்கு தத்தங்கள் எல்லாம் நம்ம ஜீவனுள்ள நாட்களுக்கு நன்மையும் கிருபையும் நமக்கு கட்டளை எடுக்கிற நல்ல வாக்கு தத்தங்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த புதிய ஆண்டிலே ஒரு நல்ல கருத்து, தேவ மனுஷனாகிய என்னை மற்றவர்கள் பரிசுத்தவானாக காண வேண்டும். இது நம்ம ஜபமாக இருக்கட்டும். அந்த தேவனுடைய மனுஷன் உயகரன் சொல்கிறாங்க, இந்த தேவ மனுஷனை பரிசுத்தவானாக காண்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு பொதுவாக சித்தப்பிரதான் தான் பரிசுத்தவான்கிற பட்டம் கொடுக்குறாங்க. ஐயா ரோமன் கத்தோலிக்கில் பாரிஸ் பிரீஸ்டாக இருந்தவங்க, உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து செயின்ஸை ரெண்டாக பிரிப்பாங்க ரோமன் கத்தோலிக்கில், மிலிட்டன்ட் செயின்ஸ், ட்ரையம்ஃபன்ட் செயின்ஸ். நம்ம எல்லோரும் மிலிட்டன்ட் செயின்ஸ், போராடி கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள். ஒரு வேளை போராட்டத்தில் ஜெயிக்கலாம் தோக்கலாம், அதனால் நம்மளை மிலிட்டன்ட் செயின்ஸும்பாங்க. செத்த பிறகு நமக்கு போராட்டம் கிடையாது, ஜெயிச்சிட்டோம். அதனால் அவங்கெல்லாம் ட்ரையம்ஃபன்ட் செயின்ஸ். அந்த ட்ரையம்ஃபன்ட் செயின்ட்டுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள், இப்படி இத்தனை மிரக்கள் நடந்திருக்கணும், இப்படி அவர் மரித்தும் தரிசனம் ஆகணும், அப்படிலாம் ஆனால் அவருக்கு வந்து செயின்ட் பட்டம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு காலகட்டத்தில் செயின்ட் பட்டம் கொடுப்பாங்க. சில வேல அரசியல் சூழ்நிலையை வச்சு ஜோன் ஆஃப் அர்க்குலாம் செயின்ட் பட்டம் கொடுத்தாங்க. அவளை மத துரோகின்னு சொல்லி எரிச்சவங்களும் ரோமன் கத்தோலிக் சர்ச்சு தான். எரித்த பிறகு அவங்களுக்கு புனிதர் பட்டம் கொடுத்ததும் ரோமன் கத்தோலிக் சர்ச்சு தான். இப்படியெல்லாம் வேடிக்கையாக உலகத்தில் உண்டு. பிரியமானவர்களே, ஆனால் நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் இந்த மிலிட்டன் சயின்ஸு, ட்ரையம்ஃபன் சயின்ஸு அப்படியெல்லாம் இல்லை. நம்ம எல்லாருமே பரிசுத்தவான்கள் என்று தான் அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் சங்கீதம் 89:5, சங்கீதம் 89:5 பிரியமானவர்களே வாசியுங்க. கர்த்தாவே, வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும், வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும், பரிசுத்தவான்களின் சபையிலே உம்முடைய உண்மையும் விளங்கும். பரிசுத்தவான்களின் சபையில் எப்படி வானம் தேவனுடைய அதிசயத்தை துதிக்குதோ, அதிசயத்தை விளங்க பண்ணுதோ, அதே போல பரிசுத்தவான்களுடைய சபையில் அந்த தேவனுடைய அதிசயம் விளங்க. நம்முடைய சபைக்கெல்லாம் இன்றைக்கு வேதத்தின்படி ஒரு பெயர் கொடுத்தால், இது பெந்தேகோஸ்த சபை, பெந்தேகோஸ்த சபை, வேகாத கோஸ்த சபை என்றெல்லாம் இல்லை. வேதத்தின்படி இது பரிசுத்தவான்களின் சபை. ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் துவக்கத்திலே யோசிங்க, ஏன் சபை கர்த்தர் என் கையில் கொடுத்துருக்கிற இந்த சபை பரிசுத்தவான்களின் சபை. அதுதான் பின்னால் சங்கீதத்தில் வாசிப்ப 149:1 அல்லேலூயா, கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. பரிசுத்தவான்களின் சபை, நம்ம எல்லாம் பரிசுத்தவான்கள். கொரிந்தியரில் சொல்லப்பட்டிருக்கோம் 1 கொரிந்தியரில், நாம் பரிசுத்தவான்களும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களும். பிரியமானவர்கள், இன்றைக்கு டிபிஎம்மில் வந்து அங்கே முழு நேர ஊழியத்தில் இருக்கிறவங்க, அதுவும் சிபிஎம்மில் திருமணம் ஆகாமல் ஊழியத்தில் இருக்கிறவங்கள பரிசுத்தவான்கள்னு சொல்லுவாங்க. திருமணம் ஆயிடுச்சுன்னு அவங்கள பரிசுத்தவான் சொல்ல மாட்டாங்க. திருமணம் ஆகாத ஊழியர்களை பரிசுத்தவான்கள், எங்கள் பரிசுத்தவான்கள் சொன்னாங்க. பிரியமானவர்களே, அங்கே சபையில் உள்ள அங்கத்தினர்களே அவர்கள் பரிசுத்தவான்கள் என்று சொல்லுவதில், விசுவாசிகள் ஒரு கேட்டகரி பிரிச்சிருவாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து மனித உபதேசத்தினாலே தோன்றினவைகள், இவைகள் வேத உபதேசத்தினாலே தோன்றினவைகள் அல்ல. திருமணமாகாத முழுநேர ஊழியக்காரங்கள்லாம் பரிசுத்தவான்கள், அப்படி மற்றவங்கெல்லாம் சாதாரண விசுவாசிகள் என்றெல்லாம் வேதத்தில் இல்லை. நம்ம சபைக்கு பேரே பரிசுத்தவான்களின் சபை என்று தான் அழைக்கப்படுகிறது. புதிய ஏற்பாட்டிலேயும் 1 Corinthians 14:33 வாசிக்கிறோம். 1 Corinthians 14:33 தேவன் கலகத்திற்கும் தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார், பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது. நம்முடைய சபைக்கு புதிய ஏற்பாட்டிலேயும் இந்த சொல்லாடல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும். இந்த புது வருஷத்திலிருந்து ஒரு புது பார்வையோடு நம்முடைய ஊழியத்தை தொடரும். நான் பரிசுத்தவான், நான் பரிசுத்தவானாக காணப்பட வேண்டும்.
கர்த்தர் என்னுடைய கரத்திலே கொடுத்திருக்கிற அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட மந்தை பரிசுத்த சபை, பரிசுத்தவான்களுடைய சபை. என் சபையில் அவர் எல்லாரும் பரிசுத்தவான்களாக இருக்கணும், பரிசுத்தவான்களாக அவர்கள் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, நம்ம வாசிக்கிற எபேசியர் 5:3 மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி, பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. பிரியமானவர்கள், ஒருவேளை மேலே நாட்டில் உள்ள சில ஆராதனை வேலையில் உள்ள சில படத்தை எடுத்து போட்டு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த விபச்சார விடுதியும் இன்றைக்கு இருக்கிற சபையும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு நேற்று ஒரு வாட்ஸ்அப் கிளிப்பிங் வந்துருந்துச்சு. எல்லாம் அரை நிர்வாணமாக நின்று டான்ஸ் ஆடுறாங்க, ஒருத்தர் எடுப்பு ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு சில பெண்கள்லாம் கீழே விழுந்து காலை தூக்கிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இன்றைக்கு வர்ஷிப்புன்னு நடந்துக்கிட்டு இருக்குது. இங்கேயும் கொஞ்சம் கொஞ்சமாக வரும், மேற்கு நடக்கிறது இங்கே எளிதாக வந்துடும். பிரியமானவர்களே, இன்னொரு கிளிப்பிங் பார்த்தேன், நான் யாரையும் குற்றப்படுத்தும்படியாக இல்லை, அந்த எண்ணங்கள் பரவி விட்டேன். இன்றைக்கு இந்த புது வருஷத்துக்கு போட்டிருக்கேன், இன்றைக்கு நம்ம வெறுங்கையாக இருக்கிறோம். கர்த்தர் இந்த ஆண்டுக்குள்ளாக நம்முடைய கைகளிலே கோடிகளை கோடி பணத்தை தருவார். அப்போ அவங்க எண்ணமே, இந்த வருஷத்தில் ஆண்டவர் நமக்கு 1 கோடி பணத்தை தருவார், கோடி பணத்தை தருவார் அப்படின்னு போட்டிருக்கேன். பிரியமானவர்களே, நம்ம பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனம் மாத்திரமல்ல, பொருளாசை அதனுடைய பேர் முதலாக நமக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. நம்ம இந்த ஆண்டிலே நாம் பரிசுத்தவான்களாக விளங்க பண்ண வேண்டும். தேவனுடைய மனிதராகிய இவர், இவரே நான் ஒரு பரிசுத்தவானாக காண்கிறேன். நம்ம சபை விசுவாசிகள் நம்மை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும், நம்ம சபையில் உள்ள எல்லா விசுவாசிகளை குறித்து மற்றவங்க சாட்சி சொல்ல வேண்டும், நமக்கும் அந்த சாட்சி இருக்க வேண்டியது. பரிசுத்தவான்களின் சபை, நம்ம பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி நடந்து கொள்ள வேண்டும். கொலோசியர் 1 எல்லாம் குறிச்சிக்கோங்க. கொலோசியர் 1:12 வாசிக்கிறோம், ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள். பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்பட்டால் போதாது, இருளில் உள்ள பரிசுத்தவான்களாக இருக்கக்கூடாது, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களாக நாம் காணப்பட வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 15:3 வாசிக்கிறோம், வெளிப்படுத்தின விசேஷம் 15:3, தேவனுடைய பெயரே பரிசுத்தவான்களின் ராஜா. பரிசுத்தவான்களின் ராஜா, அவர் யாருடைய ராஜா? பரிசுத்தவான்களின் ராஜா. பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்தம் என்பது நம்முடைய புதிய ஏற்பாட்டின்படி பரிசுத்தம் என்று சொல்வது 3 சொற்கள். மனதில் வைத்து கொள்ளுங்க, 3 சொற்களின் அடிப்படையில் பரிசுத்தம் என்பது வருகிறது. 1, செப்பரேட்டட் ஃப்ரம், பிரித்தெடுக்கப்பட்டது. 2, செட் அபார்ட், அர்ப்பணிக்கப்பட்டது, பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. 3, சாங்டிஃபைட் அண்ட், அதற்காக சுத்திகரிக்கப்பட்டது. பரிசுத்த நாள், பரிசுத்த நகரம், பரிசுத்த பூமி, பரிசுத்த வஸ்திரம், பரிசுத்த தன் ஜலம் என்றெல்லாம் பார்க்குறோம். பரிசுத்த ஜாதி, பரிசுத்தம் என்றால் முதலாவது பிரித்து வைக்கப்பட்டது. இதை நம்ம எளிதாக விளங்கி கொள்ளலாம். நம்முடைய திருவிருந்து பாத்திரத்தை எடுத்துக்கோங்க, நம்ம எல்லா சபையில் எல்லா சபையிலையும் திருவிருந்து பாத்திரம் இருக்கும். நம்ம அதை விக்கிரகமாக சொல்கிறேன் செய்கிறது கிடையாது, அதை போய் வணங்குறது கிடையாது. ஆனால் அந்த பாத்திரத்தை மற்ற பாத்திரங்களை விட்டு பிரித்து வைத்திருப்போம் அநேக இடங்களில். அதை நீங்கள் கிச்சனில் வைக்க மாட்டீங்க, பாத்ரூமில் வைக்க மாட்டீங்க. இப்போ திருவிருந்து பாத்திரம் எங்கள் வீட்டில் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி என் ரூமில் கபோர்டுக்கு மேலே வச்சுருப்பாங்க அந்த பேக்கில். அப்போ அந்த மற்ற பாத்திரங்களிலிருந்து அதை பிரித்து வைக்கிறோம். பிரித்து வைக்கிறது மாத்திரமல்ல, அதை திருவிருந்துக்காகவே நீங்கள் பயன்படுத்தும்படியாக செட்டப்பாட் பண்ணியிருக்கீங்க, குறித்து வச்சுருக்கீங்க. பிள்ளை வந்து ஏதோ ஒரு சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு அந்த தட்டில் வச்சு நீங்கள் ஊட்ட மாட்டீங்க, ஊட்டினா தப்பு இல்லை, ஆனால் ஊட்ட மாட்டோம். நீங்கள் ஒரு ஜக்கு, ஒரு கப்பு இது யூஸ் பண்ணலாம், ஒரு டம்ளர் யூஸ் பண்ணலாம். சாதாரணமாக அந்த கடையில் ஒரு பாத்திர கடையில் வாங்கியிருப்பீங்க. ஆனால் பாஸ்டர் வீட்டுக்கு வந்துட்டாரேன்னு சொல்லி அந்த டம்ளரில் நீங்கள் தண்ணியோ காஃபியோ கொடுக்க மாட்டீங்க.
நீங்களும் எடுத்து பயன்படுத்த மாட்டீங்க. திருவிருந்துக்காக மாத்திரம்தான் அதை பயன்படுத்துவீங்க. பிரித்து வச்சுருக்கிறீங்க, ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக அதை செட்டப்பாட் குறித்து வைத்திருக்கிறீங்க. அது மாத்திரமல்ல, போன மாதம் திருவிருந்து கொடுத்தீங்க, கொஞ்சம் ஜூஸ் மீதி இருந்துச்சு, அந்த பாத்திரத்தை பிரித்து வச்சிட்டீங்க, குறித்து வச்சிட்டீங்க, அந்த ஜூஸ் அப்படியே விட்டுருந்தீங்கன்னா அடுத்த மாதம் எடுக்கும்போது உள்ளே வந்து பூச்சி புழுலாம் ஓடிக்கிட்டு இருக்கும். அப்போ திருவிருந்து பாத்திரம் என்று சொல்லும்போது இன்னும் கூடுதலாக மற்ற பாத்திரங்களை விட அந்த பாத்திரத்தை நீங்கள் சுத்தமாக வைப்பீர்கள், அந்த பாத்திரத்தில் ஒரு ஸ்மெல் இல்லாமல் பார்த்துக்கொள்வீர்கள். அப்போ அதை தான் பரிசுத்தம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த இடம் பிரித்து வைக்கப்பட்டிருக்குது ஆராதனைக்காக, அதற்காகவே குறித்து வைக்கப்பட்டிருக்குது, அது வேறு காரியத்துக்கு பயன்படுத்தலை. அதற்கேற்ற சுத்தம் அந்த இடத்துல நம்ம வைக்கிறோம். அப்போ அது பரிசுத்த பூமி என்று அழைக்கப்படுகிறது. அவன் நம்ம பரிசுத்தவான்கள் பரிசுத்தவான்கள் என்றால், நம்ம அநேகர் நம்மளை முழு நேரம் ஊழியம் செய்கிறோம், ஊழியம் செய்தாலும் சரி உலக வேலை செய்தாலும் சரி, நம்ம வாழ்க்கை மாறுபாடான சந்ததியை விட்டு பிரிந்திருக்கிற வாழ்க்கை நமக்கு வேணும். பிரிந்திருப்பது மாத்திரமல்ல, நம்ம வாழ்க்கை கர்த்தருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும். உலக பிரகாரமான வேலை செய்தாலும் சரி, அங்கேயும் நான் கர்த்தருக்காக ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட கர்த்தருடைய ரெப்ரசன்டேட்டிவாக, அம்பாசிடர் ஃபார் கிரைஸ்ட். ஸ்கூலில் காலேஜில் உங்கள் பணித்தளத்தில் அம்பாசிடர் ஃபார் கிரைஸ்ட், கர்த்தருக்கென்று நாங்கள் ஒரு அம்பாசிடராக ரெப்ரசன்டேட்டிவாக நான் இருக்கிறேன். அப்போது நீங்கள் மற்றவர்களுக்கு பிரிந்திருக்க வேண்டும், கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டு இருக்க வேண்டும், அதற்கேற்ற ஒரு சுத்தாங்க நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அதற்கேற்ற ஒரு சுத்தாங்க, ஒரு கிளன்லினஸ், ஒரு நம் பேச்சு வார்த்தை நடை உடை பாவனை செய்கை. பிரியமானவர்களே, அதற்கேற்ற ஒரு சுத்தாங்க நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். அப்போ நம்ம இந்த ஆண்டு பார்க்கும்போது, நீங்கள் எவாஞ்சலிஸ்டாக இருந்தாலும் சரி, பாஸ்டராக இருந்தாலும் சரி, தேவ மனிதனாகிய உங்களை மற்றவர்கள் பரிசுத்தவானாக காண வேண்டும். ஜெபிங்க விரியமானவர்களே, நான் யோசித்ததை சொல்கிறேன், தப்ப நினைக்காது, உங்கள் என் மனைவி என்னை பரிசுத்தவானாக காண வேண்டும், என் பிள்ளைகள் என்னை பரிசுத்தவானாக காண வேண்டும், என்னுடைய பெற்றோர் என்னை பரிசுத்தவானாக காண வேண்டும். உங்கள் மனைவி உங்களை ஒரு பரிசுத்தவான பார்க்கல, ஊரில் உள்ளவங்களாம் பரிசுத்தவன் 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 சொல்லி என்னங்க பிரயோஜனம்? நம்ம பிள்ளைகள் நம்மை எங்கள் அப்பா ஒரு பரிசுத்தவான் தீர்மானம் பண்ணுவோம். ஒருவேளை நாங்கள் ஒரு 100 பேருக்கு பேசுறதுனால உலகம் முழுசு மாறிடுமா என்று எனக்கு தெரியலை. ஏனென்றால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ ஊழியர்கள் என்று சொன்னாலே வெளியே சொல்வதற்கு வெக்கமாக இருக்குது. டாக்டர் ரவி சக்கரியா சொல்கிறார், இப்போ டிவி பிரசங்கிமாரெல்லாம் அமெரிக்காவில் பார்த்து பார்த்து பேசி பழகி, ஃப்ளைட்டில் யாராவது பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால், நான் ஒரு எவாஞ்சலிஸ்ட்டுன்னு சொல்ல வெக்கமாக இருக்குது. என்ன எவாஞ்சலிஸ்ட் அப்படின்னு சொன்னாலே இந்த டிவியிலலாம் பேசி காசு கேட்பாங்களே, அவங்க தான் எவாஞ்சலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்றைக்கு வெளிநாடுகளெல்லாம் வந்துடுச்சு. பாஸ்டர் என்று சொன்னால், எவாஞ்சலிஸ்ட் என்று சொன்னால் என்ன நினைப்பாங்க, வர்ஷிப் லீடர்னா என்ன நினைப்பாங்க? பிரியமல்ல, அதனால் டாக்டர் ரவி சக்கரியா சொல்கிறாரு, நான் அதிகமாக என்ன யாராவது கேட்டால் நான் டீச்சர்னு சொல்கிறேன், டூரிங் ப்ரொஃபஸர்னு சொல்லுவேன், பல இடங்களில் போய் டீச் பண்ணுற ஆளுன்னு நான் சொல்லுவேன். அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் கடவுளுடைய ஊழியக்காரன்னு சொல்ல முடியுது. ஏன்னா இந்த ஊழியக்காரன் என்று சொன்னாலே ஒரு தவறான எண்ணம் இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம ஒரு 100 பேர் தீர்மானிப்போமே, என்னை பார்க்கிறவர்கள், தேவ மனுஷனாகி என்னை பார்க்கிறவர்கள் என்னை பரிசுத்தவானாக காண வேண்டும். என்ன செய்யணும் ஆண்டவரை நான் செய்ய ஆயத்தம். என் உடையில் மாற்றங்கள் வரணுமா வரட்டும், என் பேச்சு வழக்கங்களில் மாற்றங்கள் வரணுமா வரட்டும், என்னை மற்றவர்கள் பரிசுத்தவானாக காண வேண்டும். சரி, குறிப்பை சொல்லி கடந்து போகிற ரெண்டாவது 2 கொரிந்தியர் 4:2 வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 4:2. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம்.
ரெண்டாவது எல்லாரும் உள்ளத்தில் தீர்மானிங்க, எங்களை உத்தமர், உத்தம புத்திரர், நாங்கள் உத்தமர்களா உத்தமர் இல்லையாங்கிறது ரெண்டாவது. எல்லாருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமராக விளங்க பண்ணணும். அவன் ஒரு உத்தமையா, அவன் ஒரு உத்தமன். பிரியமானவர்கள், நம்முடைய அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், நம்ம கிறிஸ்தவ மார்க்கத்தை பின்பற்றுகிறபடியினால், பரப்புரை ஆற்றுகிறபடியினால், பிரசங்கிக்கிறபடியினால் நம்மை வெறுக்கலாம். எல்லாம் மத பிரச்சாரம் பண்ணுறான், நம்ம ஜனத்தெல்லாம் அவன் மாற்ற பார்க்குறான் அப்படின்னு சொல்லலாம், அடிக்கலாம், என்ன வேணாலும் செய்யட்டும். ஆனால் மத பிரச்சாரம் பண்ணுறதுக்காக நம்ம வெறுக்கிறவங்க கூட பேசும்போது என்ன சொல்லணும், ஆனால் உத்தமையா. நீங்கள் ஒரு வீட்டில் வாடகை வீட்டில் இருக்கீங்க, அவன் ஆர்எஸ்எஸ்காரன், அவன் சொல்ல நீ மத பிரச்சாரம் பண்ணுறவனுக்கு வீடு தர மாட்டேங்கிறான், ஆனாலும் அவன் மனசில் நினைக்க ஐயா இவன் உத்தமையா, அப்ரைட், அப்படி செங்குத்தான் நிற்பான், சரினா சரி தப்புன்னா தப்பு. அங்கே நான்கு இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கும், திரும்ப வாசியுங்கள் அந்த ரெண்டாம் வசனம். வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து, எல்லா அந்தரங்க காரியத்தையும் நம்ம வெறுக்க முடியாது. வெறுத்து என்று சொல்றது சேயிங் நோ டு இட். வாழ்க்கையில் அந்தரங்கங்கள் உண்டு, குளிப்பது அந்தரங்கத்தில் தான் குளிக்கிறோம், இயற்கை உபாதைகளை நம்ம மாற்றுவது அந்தரங்கத்தில் தான் ஆற்றுறோம். ஆனால் சில காரியங்கள் வெட்கமான அந்தரங்க கிரியை இருக்கு. நீங்கள் கூட இந்த உதாரணத்தை பயன்படுத்தலாம். ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆயிடுச்சு, சில மாதங்கள் 4-5 மாதங்கள் ஆகுது. அந்த பையனுடைய அம்மா கேட்குறாங்க, என்னடா அவன் வீட்டுக்காரி ஒன்றுமே சொல்ல மாட்டேக்கா, கம்முன்னு இருக்கீங்க ரெண்டு பேரும். நான் அம்மா இந்த மாதம் கூட ஒன்றும் இல்லையா அம்மாங்கிறான். அவன் அப்பா கேட்குறா, என்ன உன் மருமக ஒன்றும் சொல்ல மாட்டேக்கல்லடி, பையன் ஏதாவது சொன்னான் அவன்கிட்ட? இல்லைங்க, ஒன்றுமே இல்லைங்க. இந்த பொண்ணு ஃபோன் பண்ணுறா, அவங்க அம்மா கேட்குற, என்னம்மா இந்த மாதம் என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லைம்மா, ஜோ பண்ணிக்கோம்மா, எல்லாரும் கேட்டுட்ருக்காங்கம்மா வேதனை. அடுத்த மாதம் காலையில் ஒரு நாள் எழுமணுன்னு புரிச்சுட்டு சொல்கிறேன், இந்த பாருங்க இப்படியா. அவனுக்கு ஒரே சந்தோஷம், ஓடணும் மாட்டேன், ஏம்மா அம்மா அம்மா அம்மா, நீ பாட்டியாக போறியம்மா பாட்டியாக போறியம்மா, ஒரே சந்தோஷம். அதை கேட்டோன்னு அம்மா தான் புருஷனை கூப்பிட்டு, ஏங்க ஒரு நல்ல விஷயம் தெரியுமா, தான் வாயை தரங்க சீனி போடுறேன். என்னத்துக்கிட்டி காலையிலே சீனியை உணர்ந்து வாயை தரங்க சீனி போடுறேன், என்ன சொல்லுடி? இந்த பாருங்க நீங்கள் தாத்தாவாக போறீங்களா, ஒரே சந்தோஷம். இவன் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறம்மா, இந்த மாதிரிம்மா நீ பாட்டியாக போகிற, அப்படி அம்மா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கிற அந்த அம்மா, எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். அந்த ரங்கத்தில் தான் நடந்தது, ஆனால் அது வெளியே ரங்கமாகும்போது வெட்கமாக இல்லை. இதே அந்த ரங்கக்கிரியை ஒரு பிள்ளை வாழ்க்கையில் நடந்துச்சு, அதுக்கு திருமணம் ஆகலை. 4-5 நாளாக தொடர்ந்து வாந்தி எடுக்க அம்மா என்னங்கிற டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க, டாக்டர் இதம்மா விஷயங்கிறாங்க. அடா பாவி, நான் என்ன செய்ய, இப்படி துரோகம் பண்ணிட்டியே, செருப்பாலாடி தொடப்பத்தாலாடி உங்கள் அப்பாட்ட சொன்னால் என்ன கொன்னே போட்டுருவார், உங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சால் வெட்டி போட்டுருவான் அடின்னு சொல்லி ஓன்னு அழுது. ஒரே சம்பவம் தான், ரெண்டு சம்பவத்துலேயும் அந்த பெண்கள் கற்பம் தரிச்சிட்டாங்க. ஒரு இடத்துல அந்த கற்பம் தரித்தது வெளியரங்கமாகும்போது பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது, இன்னொரு இடத்துல இன்னொரு பெண் கற்பம் தரித்தது வெளியரங்கமாகும்போது வெட்கக்கேடாக இருக்கிறது. பிரியமானவர்கள், நம்முடைய வாழ்க்கையில் அந்தரங்கங்கள் தேவையில்லை என்றல்ல, அந்த அந்தரங்கம் வெளியரங்கமாகும்போது அது மகிழ்ச்சியை தருமானால் அந்த அந்தரங்கம் தேவை, அந்த அந்தரங்கம் வெளியே வரும்போது அது வெட்கத்தை தருமானால் அந்த அந்தரங்கத்தை ஒதுக்கி வைத்து விடுங்க. அப்போ அங்கே நல்ல அருமையான வார்த்தை, வெட்கமாய் தோன்றுகிற அந்தரங்க கிரியைகளை வெறுத்து, அதுக்கு நோ சொல்லியிருக்கு, நோ சொல்லியிருக்கு. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. எந்த ஒரு காரியத்திலையும் தோற்றத்தின்படி சரி தவறு சொல்ல முடியாது. ட்ரெயினில் ஏற போகிறாங்க,
கணவன் ஏறிட்டான், மனைவி பின்னால் ஏறுறாங்க, வலிக்கிடுச்சு. இப்போ ட்ரெயினுக்கு பிளாட்ஃபார்மத்துக்கு இடையில் விழுறாங்க, ட்ரெயின் இழுத்துட்டு போகும்போது அவங்களால அந்த கைப்படியை விட முடியலை, ஓன்னு கத்துறாங்க. அங்கே இன்னொரு வாலிப பையன் நிற்கிறான், இல்லை நீங்களே ஒரு ஆள் அங்கே நிற்கிறீங்க. உடனே கையை பிடிச்சி அந்த அம்மாவை இழுத்துட்டீங்க, இழுத்த உடனே அந்த அம்மா தப்பிச்சிருச்சு, எல்லாம் ட்ரெயின்லாம் நிறுத்திட்டாங்க. அந்த கணவன் ஓடி வந்து உங்கள் காலில் விழுந்து கும்பிடுவான், ஐயா என் மனைவியை காப்பாற்றிட்டியே, கை பிடிச்சாதான் இழுத்தீங்க, தப்பாது, நீ கையை பிடிச்சி இழுத்தீங்கன்னா யாராச்சும் செருப்பால் அடிப்பாங்களா? அந்த கணவன் உங்களை குற்றப்படுத்துவானா? இல்லையே. அப்போ ஒரு பெண்ணை கையை பிடிச்சி இழுப்பதில் தவறு கிடையாது. ஆனால் அதுக்காக சும்மா ஒரு நேரம் எங்கேயும் மார்க்கெட்டில் பார்த்துட்டு இல்லை கோயிலில் பார்த்துட்டு அந்த பெண்ணை கையை பிடிச்சி இழுத்த விடுவாங்களா? இதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்காது. எந்த ஒரு காரியத்திலையும் தன்னில் தானே தப்பு இருக்காது. எல்லாமே ஒரு பேக்ரவுண்டில் வச்சு பார்க்குறோம். அந்த காரியத்தை செய்கிறது வெட்கமான காரியமாக, வெட்கம் இல்லாத காரியமாக என்பது அந்த பேக்ரவுண்டில் தான் புரிந்து கொள்ள முடியும். வெட்கம் நிறைய எல்லாத்தையும் விளக்கி சொல்ல நேரம் இல்லை. வெட்கமான அந்தரங்க காரியங்களுக்கு நோ சொல்லிடுங்க, வெறுத்து வாசியுங்க. தந்திரமாய் நடவாமலும், தந்திரமாக பேச்சு வார்த்தை செய்கையில் தந்திரம் வேண்டாம். உள்ளது உள்ளதென்று, இல்லது இல்லதென்று சொல்லு. பிரியமான தந்திரமாய் நடவாமல், தேவ வசனத்தை புரட்டாமலும், தேவ வசனத்தை நமக்கு ஏற்றபடி புரட்டாமலும், சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே, சத்தியத்தை வெளிப்படுதாங்க சத்தியம் அப்படின்னு வெளிப்படுத்தும், சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். புத்தகத்தில் ஏழு படிகள் ஒன்று எடுத்து சொல்ல நேரம் இல்லை. அவரை பின்பற்றுவதிலே உத்தமம் இருக்குது, உத்தம இருதயம் இருக்குது. சொல்வதால் சொல்ல உத்தமையோ ஒருத்தியே, உத்தமையோ ஒருத்தியே. பிரியமானவர்களே, உத்தமமாய் பின்பற்றினார் காலையில் உத்தம இருதயம். வேதத்தில் பார்க்குற ஏழு காரியங்கள் இருக்கு. அதனால தான் சொன்னேன், ஒவ்வொரு குறிப்பும் ஒரு பாடமாக எடுக்கிறோம், ஒரு வார ஸ்டடியாக எடுக்கிறோம். ஆனால் உலகத்தில் தீர்மானியங்கள் ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளை உத்தமராக விளங்க பண்ண வேண்டும். யாக்கோபு 1:12 கூட வாசித்து கடந்து போவோம். யாக்கோபு 1:12, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு, அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அவன் உத்தமன் என்று விளங்கினால்தான் கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெற முடியும். அவன் இந்த வருஷத்தின் துவக்கத்தில் தீர்மானிச்சுக்கணும். இந்த ஊழியர்கள் எப்படியோ உலகத்தில் பெயர் வாங்கியிருக்கிறாங்க. கர்த்தர் எனக்கு அதாவது அருமையான பாஸ்டர்ல கேட்கும்போது ஆச்சரியமாக எனக்கு ராத்திரி ஒரு அசிரியர் சத்தம் மாதிரி எனக்கு இது கேட்டு, தேவ மனுஷர், தேவ மனுஷராக நம்ம விளங்கப்படணும். இப்போ தேவ மனுஷர் என்றால் உத்தமர்கள், அப்ரைட். அந்த அப்ரைட்டுங்கிறதுக்கு பா சுந்தரம் அடிக்கடி சொல்லுவார், 90 degrees, லெஃப்ட்லேயும் சாயல ரைட்லேயும் சாயல, 90 degrees. உத்தமம், உத்தமத்தில் நிலைத்திருக்கிறார் யோபு, உத்தமத்தில் நிலைத்து அந்த அப்ரைட்னஸில் நிலைத்து இருக்கிறேன். பிரியமானவர்கள், இந்த வருஷத்தின் துவக்கத்தில் உங்களுக்கும் வாக்குத்தத்தமான ஒரு செய்தியை கொடுக்கறது எனக்கு சந்தோஷம். நீங்கள் புசித்திருப்பீர்கள், அவர்களோ பசித்திருப்பார்கள். நீங்கள் திருப்தி அடைவீர்கள், அவர்களோ தாகமடைவார்கள். அவர்கள் ஆவியின் முறிவினாலே அலறுவார்கள், நீங்களோ கம்பீரித்து மகிழ்வீர்கள். அப்படியெல்லாம் பைபிளில் இருக்குது, அதெல்லாம் பரமண கடவுளும் சொல்லிடலாம். அது நிறையா நீங்கள் கேட்டிருப்பீங்க, திரும்ப திரும்ப கேட்டாலும் சிலருக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கு நம்ம சொல்கிறது இந்த புத்தாண்டிலே நம்ம எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம், ஒரு உறுதிமொழி. ஆண்டவரே, என்னை மற்றவர்கள் உத்தமராக காண வேண்டும். மூன்றாவதாக 2 Corinthians 7:11 வாசியுங்கள். 2 Corinthians 7:11, பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்ததுண்டே,
அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையும் குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். உங்களை சுத்தவான்கள் என்று கிளீன் ஹேண்ட் மிஸ்டர் கிளீன். முந்தைய மன்மோகன் சிங் சொல்லுவாங்க மிஸ்டர் கிளீன் அப்படிம்பாங்க. எந்த விதத்திலே உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள்? யூ ஆர் கிளீன், யூ ஆர் மிஸ்டர் கிளீன். பிரியமானவர்களே, நேற்று ஒரு தொலைக்காட்சி அலைவரிசையில் ஒரு நேரலை நிகழ்ச்சியில் கேட்குறாங்க முன்னாள் எம்எல்ஏட்ட, நீங்கள் கையூட்டு வாங்கினதே இல்லையா? நான் வாங்கினதே இல்லை. ஒன்று அந்த நெறியாளர் சிரிச்சுட்டு சொல்லிட்டாரு, தயவுசெய்து நீங்கள் சிரிக்கிறதுக்காக சொல்லாதீங்க, உங்கள் தொகுதியில் உள்ளவங்க கூட அந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, உங்கள்கிட்ட பணம் கைவிட்டு கொடுத்தவங்க கூட அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் கைவிட்டு வாங்குகிறவளாய் மாத்திரமல்ல உங்களை பொய்யராகவும் இப்போது நினைப்பார்களேங்கிறார். பச்சையாக கேட்கார், இல்லை இல்லை நல்லா வாங்கினதில்லை. சரி, உங்களுக்கு இவ்வளோதான் சம்பளமா? 50,000 ரூபா சம்பளம், இது என்னென்ன செலவு இருக்குது? அப்போ எப்படி உங்களுக்கு எம்எல்ஏ ஆகி 5 வருஷத்துக்குள்ளே எந்த வருமானத்தினால உங்கள் வருமானம் பெருகிச்சுது? சம்பளத்தாலே இது பெருகிடுச்சா? மாதம் மாதம் 50,000 ரூபா சம்பளம் வாங்கினீங்க, அந்த சம்பளத்தை வச்சு பாதி மதுரையை வாங்க முடிஞ்சிச்சா? கேட்குறாங்கல்ல. ஆமாம், அவர்கிட்ட ஏதோ ஒரு தவறு நடந்தது, அவர் சுத்தமாகனா பார்க்க முடியும். பிரியமானவர்களே, நம்மை உத்தமர்களை மாத்திரமல்ல மிஸ்டர் கிளீன், இங்கே உள்ள சம்பவம் உங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரியும். ஒன்று குறைந்த நிருபத்தில் உள்ளதனுடைய தொடர்ச்சி இது. அங்கே ஒரு குடும்பத்தில் ஒருத்தன் வந்து தகப்பனுடைய மனைவியை வச்சுக்கிட்டு இருக்க, அந்த நாட்களில் அது சாதாரணமாக இருந்திருக்கு. ரூபனே தன்னுடைய தகப்பனுடைய மஞ்சத்தில் ஏறினான் இருக்குது, தகப்பனுடைய மனைவியை விரும்பி இருக்கு. எனக்கு தெரிந்த ஒரு நல்ல ஒருத்தர் ஊழியம் செய்வார், அவர் அந்த ஊழியத்தில் உதவியாக இருக்கிற ஒரு பெண்ணை விரும்பினார். அவர் திருமணமானவர், ஊழியத்தில் உதவியாக இருக்கிற ஒரு பெண்ணை அவர் விரும்பினார், அதே பெண்ணை அவருடைய மகனும் விரும்பினார். அதனால் பெரிய பிரச்சனை, அப்பாவுக்கும் மகனுக்கும் பிரச்சனையெல்லாம் வந்துச்சு. எல்லாம் ஊழியம் செய்கிறவங்க தான். பிரியமானவர்களே, அப்போ அந்த குடும்பத்தில் தகப்பனுடைய மனைவியை ஒரு சேர்த்துக்கிட்டான், அவன் விசுவாசி, பொருந்துப்பட்டினத்தில் விசுவாசி. இதை அவனோ போய் பவுல்கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி கொரிந்து பட்டணத்தில், கொரிந்து என்று சொன்னாலே இப்படிப்பட்ட அசுத்தங்களுக்கு அது பேர் போனது. இப்போ நம்ம ஊரில் சைதாப்பேட்டைக்குன்னு ஒரு ஸ்டைல் உண்டு, கோடம்பாக்கம்னா ஒன்று, மயிலாப்பூர்னா ஒன்று, குறுக்குப்பேட்டைனா ஒன்று, ஓட்டேரினா ஒன்று, ஒரு பேர். அதே போல் கொரிந்து அப்படின்னாலே இந்த மாதிரி ஒரு லூஸ் கேரக்டர்னு அர்த்தம், எப்படா கொரிந்தியன், நீ ஒரு குறந்தியன்டா அப்படின்னு திட்டுனாங்கன்னா ஒரு லூஸ் கேரக்டர்னு அர்த்தம், அன்றைக்கு உள்ள ஒரு பழக்க வழக்கம். பிரியமானவர்களே, அந்த குறிந்து பட்டணத்தில் இப்படி ஒரு நிலை இது பவுலுக்கு தெரிய வருது. உடனே பவுல் வந்து அப்படிப்பட்டவன்ட்டு யாரும் பேசாதீங்க, வைக்காதீங்க, ஒதுக்கி வைங்கிறார். இன்றைக்கி அவனை தான் நம்ம போர்ட் மெம்பர் ஆக்கிடுறோம், அவனை தான் நம்ம வந்து தூக்கி தலையில் வச்சுக்கிறோம். பவுல் சொல்கிறார், அவனோட கூட யாரும் புசிக்க கூட கூடாது, அவனை ஒதுக்கி வச்சுருங்க, அவனை சாத்தாண்ட ஒப்பு கொடுங்க அப்படின்னு எழுதிடுறார். துக்கமாக இருக்குது, அதனால் அவங்க செய்கிறாங்க, அவன் அதை விட்டுறான், அதுக்கப்புறம் அந்த பழக்கத்தை விட்டுறான். இப்போ அது பவுலுக்கு தெரிய வருது, இப்போ எல்லாம் அங்கே செட்டில் ஆகிடுச்சு.
அதுக்கு பதில் எழுதும்போது தான் நான் சொன்னதுனால நீங்கள் துக்கப்பட்டீங்க, இந்த துக்கம் நன்மைக்கு எதுவாக போயிடுச்சு, இப்போ உங்களை சுத்தவான்களாக காட்டுறீங்க அப்படிங்கிறார். நம்ம சுத்தவான்களாக காட்டணும்னா அங்கே ஒரு அருமையான பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை வாசித்து கடன் வாசியுங்கள். அதே 11 வசனம் திரும்ப பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்ததுண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையும். எவ்வளவு ஜாக்கிரதை, நாம் நம்மை சுத்தவான்களாக காட்ட வேண்டும் என்றால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஒரு பெண்ணிட்ட பேசுறதுல ஜாக்கிரதையாக இருக்கும், ஒரு ஆம்பளைட்ட பேசுறதுல ஜாக்கிரதையாக இருக்கும், சிரிக்கிறதுல ஜாக்கிரதையாக இருக்கும். இரு பொருள் பட ரொம்ப ஞானமாக பேசப்படாது. ஒரு வீட்டுக்கு போகிறதில் ஜாக்கிரதையாக இருக்கும், எந்த டைமில் போகிறோங்கிறதுல ஜாக்கிரதையாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும், இல்லைன்னா பெயர் கட்டி போயிடும், சுத்தவானாக வர முடியாது. அதை சிரிக்கிறதுல கூட ஒரு ஜாக்கிரதையாக இருக்கும், திருவிருந்து கொடுக்கறதுல கூட ஜாக்கிரதையாக இருக்கணும். பிரியமானவர்களே, ஒரு பெரிய சபையில் ஒரு ஊழியக்காரரை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. அவரை பெண்கள் பக்கத்தில் விடாதீங்க, அவர் அந்த அப்பத்தை கொடுக்கும்போது தொட்டு தொட்டு கொடுக்குறாரு. சரி, அவர் தப்பாக கொடுத்தாரா தப்பாக கொடுக்கலையா, ஆனால் எப்படி கொடுக்கல, ஜாக்கிரதையாக கொடுக்கல. அந்த அப்பத்தை கொடுக்கும்போது அவர் ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த பேர் வந்து நான் சொன்ன யதார்த்தம். அவன் நம்ம எல்லாவற்றிலும் ஜாக்கிரதையாக இருக்கணும், அப்போ தான் சுத்தவான்களாக நம்மை காத்துக்கொள்ள முடியும். எவ்வளவு ஜாக்கிரதையும் குற்றம் தீர எவ்வளவு வாசிங்க, நியாயம் சொல்லுதலையும், நியாயம் சொல்லுதலையும். அப்போ நம்ம சுத்தமானாக நம்ம காத்துக்கணும்னா எந்த பார்ஷியாலிட்டியும் இல்லாமல் நியாயமாக நம்ம சொல்கிறோம். பணக்காரங்க ஏழைன்னு அவர் பார்க்கல, பொம்பளைக்கு ஒரு நியாயம் ஆம்பளைக்கு ஒரு நியாயம்னு பார்க்கல. சில ஊழியக்காரர் மேலே அவர் கம்ப்ளைண்ட் உண்டு. எப்போவுமே மற்ற ஒய்ஃப் தான் சப்போர்ட் பண்ணுவார். அந்த பிரதர் சொல்லுவார், அப்போ ஹாஸ்பிட்டல் போனால் என்ன, நமக்கு நியாயமே கிடைக்காது. அவர் எப்போ பார்த்தாலும் பொம்பளைங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார். கம்ப்ளைண்ட் வருதில்லை, அவன் சபைக்கு வருவான், ஆனாலும் அவனுக்கு எங்கேயோ தெரியும் ஒரு பொம்பளை பொறுக்கின்னு. பொம்பளைங்களை தான் சப்போர்ட் பண்ணுவார், பொம்பளைங்க ஆம்பளைங்கன்னு சப்போர்ட் பண்ண வேண்டாம், நியாயத்தை சொல்லுங்க. பணக்காரங்க பக்கம்தான் அவர் சொல்லுவார். அப்போ நம்மளை சுத்தவான்களாக நம்ம காண்பிக்க முடியாது. இதெல்லாம் நம்ம பைபிளர்னு தான் சொல்கிறேன். எவ்வளவு ஜாக்கிரதையும் குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் வசிங்க, எவ்வளவு வெறுப்பையும், எவ்வளவு தவறு என்று ஒன்றை பார்க்கும்போது எவ்வளவு வெறுப்பு காட்டுற, தவறை வெறுக்கிற ஒரு சுபாவம் இருக்கா, தவறு அதை வெறுக்கிறீங்களா, எவ்வளவு வெறுப்பையும், எவ்வளவு பயத்தையும். ஆவிக்குரிய காரியங்களில் கர்த்தருடைய காரியங்களில் எவ்வளவு பயம் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஆயத்துக்கு போகணும், ஒரு மீட்டிங்கு பெயர் கொடுத்துட்டா போகணும், ரொம்ப பயப்படுவார். கடவுள் காரியம் வாரேன்னு சொல்லிப்பட்டேன், வாரேன்னு சொல்லிப்பட்டேன், 11 மணிக்கு வாரேன்ட்டேன், எவ்வளவு பயத்தை. அப்போ பார்க்குறோம் எவ்வளவு ஜாக்கிரதையையும் எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் ஆவிக்குரிய காரியங்களில் ஊழியங்களில் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. சரின்னா சரி, தப்புன்னா தப்பு, யாராக இருந்தாலும் சரி, எவ்வளவு கண்டிப்பு. இந்த 7 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானா, எவ்வளவு ஜாக்கிரதை, எவ்வளவு நியாயம் சொல்கிறது, எவ்வளவு பயம், எவ்வளவு ஆவல், எவ்வளவு வெறுப்பு, எவ்வளவு கண்டிப்பு, இப்படி இந்த 7 காரியங்களும் இருக்குமானா நம்ம மிஸ்டர் கிளீன், இல்லைன்னா பாஸ்டர் கிளீன் அப்படின்னு வந்துடலாம். அவர் கிளீன்யா, அவர் நியாயம்னா அவருக்கு எது நியாயம்னு படுத்தோ அதை சொல்லுவார். ஆம்பளை பொம்பளைன்னெலாம் பார்க்க மாட்டார், பணக்கார ஏழைலாம் பார்க்க மாட்டார். கர்த்தருடைய காரியம்னா அந்த ஆள் பயப்படுற மாதிரி யாரும் பயப்பட முடியாதுயா, பயப்படுவார், சொல்லுவாங்கல்ல. அப்போ 3வது இந்த வருஷத்தின் தொடக்கத்திலே, ஆண்டவரே என்னை சுத்தவானாக மற்றவர்களுக்கு முன்பாக விளங்க பண்ண வேண்டும்,
முதலாவது பரிசுத்தமானாக, ரெண்டாவது உத்தமனாக, மூன்றாவது சுத்தமானாக என்னை விளங்க பண்ண வேண்டும். நான்காவதாக 2 கொரிந்தியர் 7:14 வாசியுங்கள். அதனுடைய தொடர்ச்சி 2 கொரிந்தியர் 7:14. இப்படி இருக்க உங்களுக்கு புகழ்ச்சியாய் நான் அவனுடனே சொன்ன யாதொன்றை குறித்தும் விட்கப்பட மாட்டேன். நாங்கள் சகலத்தையும் உங்களுக்கு சத்தியமாய் சொன்னது போல தீத்து உடனே நாங்கள் உங்களுக்கு புகழ்ச்சியாய் சொன்னதும் சத்தியமாக விளங்கிற்றேன். இப்போ அதே தொடர்ச்சியில் சொல்றேன், நான் அவன்கிட்ட சொன்னதெல்லாம் இதைதான் சொன்னேன், நான் தீத்துட்ட சொன்னதும் அதைதான் சொன்னேன். அவர் சொன்னால் மாற்றி மாற்றி பேச மாட்டார். நிறைய ஊழியக்காரங்களுக்கு இது ஒரு கெட்ட பேர். பிரியமானவர்களே, இப்போ நான் வினோத்திட்ட வினோத்தை பற்றி சொல்கிறேன், ஏ சபைக்குள்ளாக உள்ளதை சொல்கிறேன். வினோத்திட்ட நான் வினோத்தை பற்றி சொல்கிறேன். பிரதர் வினோத்தை பற்றி நான் செல்வத்திட்ட சொல்கிறேன். ரெண்டும் ஒன்றா இருக்குமா, மாறி மாறி இருக்குமா? ஒன்னா இருக்கணும், ஒன்னா இருக்கணும். நான் வினோத்திட்ட சொல்லும்போது வினோத்தை நீங்கள் ரொம்ப எனக்கு உதவியாக இருக்கீங்கன்னா சொல்லிட்டு, செல்வத்திட்ட எனக்கு இது வினோத்தால் ஒரே பிரச்சனைப்பா அப்படின்னு சொன்னால் என்னை போல் ஒரு அயோக்கியம் இருக்க முடியுமா? இந்த அயோக்கியம் பரலோகத்துக்கு போனால் பரலோகம் பரலோகமாக இருக்குமா? அப்போ இந்த அயோக்கியர்கள்லாம் பரலோகத்துக்கு வரமாட்டாங்க. இந்த அயோக்கியத்தை நமக்குள்ளே இல்லாதபடி காத்துக்கணும். பிரியமானவர்களே, இந்த 5வது குறிப்பு நான் வைத்திருக்கிறது, 4வது குறிப்பு, என் வார்த்தை சத்தியம் என்று விளங்க பண்ண வேண்டும். என் வார்த்தை சத்தியம் என்று விளங்க பண்ண வேண்டும். நான் தாழ்மையாக சொல்கிறேன், இதுவரை கர்த்தர் கொடுத்த கிருபை, கர்த்தர் என்னிலும் என் மனசாட்சியிலும் பெரியவர். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், நான் வினோத்தை பற்றி வினோத்திட்ட என்ன சொல்கிறேனோ அதான் செல்வத்திட்ட சொல்லியிருப்பேன், அதான் பாஸ்டர் ஜஸ்டின்ட்ட சொல்லியிருப்பேன். சில சில சந்தர்ப்பங்களில் கோபப்படும் சில காரியங்களை மாற்றியிருக்கலாம், ஆனால் என் வார்த்தை சத்தியம் என்று விளங்கணும். அவர் சொன்னால் அது இங்கே சத்தியங்கிறது வந்து பிப்ளிக்கல் ட்ரூத் என்றால் மாறா தன்மை உடையது. யார்கிட்ட கேட்டாலும் சரி, எங்கே கேட்டாலும் சரி, நான் இதுதான் சொல்லுவேன். நம்முடைய உபதேசத்திலேயும் நம்ம சொல்கிற வார்த்தை சத்தியம் என்று விளங்க பண்ண வேண்டும். நம்ம இயேசுவை பற்றி சொல்லுகிறதுலேயும் நம்ம சொல்கிறது சத்தியம் என்று விளங்க பண்ண வேண்டும். அது மாறாதது, அவர் சொன்னால் சொன்னது தான். அதாவது நான் பிடிச்ச மயிலுக்கு 3 கால் அந்த மாறாதது அல்ல. இங்கே அவர் குறிப்பாக சொல்லுது, நான் அவன்கிட்ட என்ன சொன்னேனோ அதை தீர்த்துட்டேன், அதை தான் சொன்னேன் அப்படிங்கிறார். பிரியமானவர்களே, அப்போ நம்ம இந்த ஆண்டு தேவ மனிதராக விளங்க பண்ண வேண்டும் என்றால் நம்ம பேசுகிற வார்த்தைகள் மற்றவர்கள் குறிப்பாக மற்றவர்களை குறித்து இல்லாவற்றால் சத்தியத்தை குறித்து வேத வசனத்தை குறித்து நம்ம சொல்கிற காரியங்கள் மாறாதவைகள். இன்றைக்கி சிலர் இருக்கிறாங்க, பெந்தகோஸ்தர் கோயிலுக்கு போனால் ஒரு மாதிரி பிரசங்கம் பண்ணுவாங்க, சிஎஸ்ஐ கோயிலில் அவங்கள கூப்பிட்டாங்கன்னா ஒரு மாதிரி பிரசங்கம் பண்ணுவாங்க. தெரிஞ்ச ஒரு பெரிய எவாஞ்சலிஸ்ட் உண்டு, அவரை அவர் மற்றவங்களுக்கு இடத்துல உண்டாக்க மாட்டார், நல்ல மனுஷன். அவர் பெந்தகோஸ்த கோயிலுக்கு அவராக பிரசங்கம் பண்ண கூப்பிட்டாங்கன்னா அவங்க ஒய்ஃப் நகையெல்லாம் கலத்திடுவாங்க. அது மற்றவர்கள் இடத்துல இருக்கக்கூடாது, நல்ல மனுஷன் அவர். அவரை சிஎஸ்ஐ கோயிலில் பிரசங்கம் பண்ண கூப்பிட்டா அவங்க ஒய்ஃப் கையில் காதில் கழுத்தில் எல்லாத்தையும் அள்ளி போட்டு வருவாங்க. ஏன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு இடத்துல இருக்கக்கூடாது. யூதருக்கு யூதராயும் கிரேக்கருக்கு கிரேக்கராயும் அப்படி நீங்கள் மாறிடாதீங்க. அவங்களுக்கு ஒரு ஒரு பெந்தகோஸ்த கோயிலில் போனால் நகை அலங்காரம் தவறு, ஏன்னா அப்போ தான் கவரில் பவர் வரும். அங்கே போய் நம்ம ஏடாகூடமாக பேசிடக்கூடாது, அங்கே போய் அப்படி பேசுறது. அந்த சபையில் அந்த ஒய்ஃப் நகையெல்லாம் அந்த பாஸ்டருடைய ஒய்ஃப் நகையெல்லாம் போட்டிருக்காங்கன்னா அந்த சபைக்கு போன உடனே இது நகையெல்லாம் அந்த காலத்தில் தெரியாமல் தப்பாக சொல்லிட்டாங்க, இதிலெல்லாம் ஒன்றுமே இல்லை, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு அதுக்கு ஒரு டைலாக் எடுத்துடுறது. அவன் வார்த்தை சத்தியம் கிடையாது, அவன் வார்த்தை மாறுகிற தன்மை உடையது. சத்தியம் என்றால் மாறா தன்மை உடையது. நம்ம தேவ மனிதராக விளங்க பண்ண வேண்டும் என்றால் கிருபை பொருந்திய வார்த்தைகள் இருக்கட்டும்,
அன்பு நிறைந்த வார்த்தைகள் இருக்கட்டும், அருள் நிறைந்த வார்த்தைகள் இருக்கட்டும், மாறா தன்மையுடையவைகளாக இருக்கட்டும். அதனால அன்பா பேச வேண்டாம் என்றல்ல, சத்தியம் சத்தியம்தான். பிரியமானவர்களே, நடந்த ஒரு சம்பவம், ஒரு சகோதரி ஃபோன் பேசி, அவங்க டீச்சராக இருக்காங்க, ஃபோனில் கதறி அழுதாங்க. அவங்க போயிட்டு இருந்த சபையில் நகை கிடையாது. அப்புறம் அவங்க மகன், அந்த பாஸ்டருடைய மகன் திருமணம் பண்ணும்போது நிறைய நகை போட்டு திருமணம் பண்ணால், அவன் தான் அசிஸ்டன்ட் பாஸ்டர், இப்போ அப்பாவை ஓவர்டேக் பண்ணி சபையை அவன் தான் கண்ட்ரோல் பண்ணுறான். இப்போ அந்த சபையில் அந்த நகை உபதேசங்கள்லாம் வந்துடுச்சு. இந்த பொண்ணு சிறு வயது முதற்கொண்டே நகை இல்லாமல் வளர்ந்த பெண்ணு, நகை இல்லாமல் தான் திருமணம் எல்லாம் ஆச்சு. இப்போ இது நேரில் அவங்க என்கிட்ட சொன்னது, கூட்டாமல் குறைக்காமல் கூடியது நினைவில் இருக்க மாதிரி சொல்கிறேன். இப்போ அந்த பாஸ்டருடைய பையன் நகையெல்லாம் போட்டு திருமணம் பண்ணி, இப்போ அந்த சபைக்குள்ள நகையெல்லாம் வந்த பிறகு இவர் ஒய்ஃபை நகை போடுங்கிறார், அந்த அம்மா மாட்டேங்கிறாங்க. இது அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அந்த பெரிய பாஸ்டர் வந்திருக்கார், அவருக்கு நகை கிடையாது. சரி, பாஸ்டர் நமக்கு சப்போர்ட் பண்ணுவார்னு அந்த அம்மா கேட்டாங்க பாஸ்டர்கிட்ட. என்ன பாஸ்டர் இவர் இப்படி நகை போடுன்னு என்ன சொல்கிறாரு அப்படி. அவர் நகை, பாஸ்டருக்கு நகை கிடையாது. பாஸ்டர் பெரிய பழம் பறிச்சாளி, அதனால் டப்பும் ஞானமாக ஒரு பதில் சொல்லிட்டார். அம்மா, நகை சரியாக தப்பா அது இருக்கட்டும், நீ புருஷனுக்கு கீழ்ப்படிமான்னு சொல்லிட்டு போயிட்டார். நீ புருஷனுக்கு கீழ்ப்படிமான்ட்டு போயிட்டார். ரெண்டு நாள் கழித்து இன்னொரு பாஸ்டர், அவர் நகை கிடையாது, அவர் மனைவிக்கு நகை, ஒரு ஏழை பாஸ்டர். எப்போ மாதம் மாதம் எங்கள் வீட்டில், இவங்க நல்லா படித்தவங்க, நல்லா வசதியானவங்க, இவங்க வீட்டிலேருந்து ஜோபம் பண்ணிவிட்டு கணக்கி வாங்கிட்டு போகிறவர், அவருக்கு நகை கிடையாது, அவர் மனைவிக்கு நகை கிடையாது, அவர் பிள்ளைகளுக்கு நகை கிடையாது, அந்த பாஸ்டர் வந்திருக்கார். நடந்த சம்பவம் ஒரு பேர் எல்லாம் சொல்ல முடியும், நான் சொல்லலை. சரி, இவராக நம்ம ஹஸ்பண்ட்டை பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா இந்த மாதிரி இப்படி எங்கள் வீட்டில் அவரும் இருக்கார் ஹஸ்பண்ட், நகை போட்டால் தப்பு இல்லைங்கிறாங்க, என்னையா சொல்கிறீங்க அப்படின்னு. நகை போட்டால் என்ன தப்பு இருக்குது, நாங்களாம் அப்படி தப்பாக பழகிட்டோம் அப்படி இப்படின்னு பயங்கரமாக அந்த ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ணி, நகைக்கு சப்போர்ட் பண்ணி அவர் பேசிட்டு போயிட்டார். இந்த அம்மா டீச்சர் ஷாக் அடிச்சிருச்சு. போன ஒரு சும்மா போயிருக்கக்கூடாது, இந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, சிஸ்டர் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சிஸ்டர், கர்த்தர் எப்படியாவது உங்கள் ஹஸ்பண்ட் மனசை மாற்றுவார். ஏன் நீங்கள் இவ்வளோ இப்படிலாம் பேசுனீங்களே ஐயா, உங்கள் ஹஸ்பண்டு தான் எங்களுக்கு காணிக்கை தர, அந்த காணிக்கை தான் எங்கள் குடும்பத்துக்கு ஒரு மாதத்துக்கு பிரயோஜனமாக இருக்குது, அவரை நாங்கள் பிரீவீனப்படுத்த அங்கே வந்திருக்க இடத்துல ஒரு விவாதம் வேண்டாங்கிறனால தான்மா அப்படி நான் சொல்லிட்டு வந்தேன், அதான் எங்கள் குடும்ப பழைப்புக்கே இருக்குமா, ஆனால் கண்டிப்பாகம்மா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நாங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிறோம்மா நினச்சா. அந்த சிஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, என்ன பஸ் இப்படிலாம் உங்களையும் செய்கிறாங்களே. சரி, ஏழை மனுஷர் அவர்களை நம்ம குற்றப்படுத்த முடியல, அநேகருக்கு இது ஆதாய தொழில் ஆகிடுச்சு. அங்கே கிடைக்கிற ஒரு 1,000 or 2,000 தான் இந்த குடும்பத்துக்கு தேவை, அதனால் அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்ட்றாங்க சொல்ல. ஆனால் இந்த வருஷத்தின் துவக்கத்தில் ஒரு தீர்மானம் எடுப்போம். நான் யார்கிட்ட பேசினாலும் சரி, ஒருவேளை நான் பேசுனது தவறு என்றால் நான் மாற்றிக்கொள்வேனா இருக்கும், நான் பேசின தவறு என்றால் எல்லா இடத்துலையும் மாற்றிக்குவேன். உங்களுடைய வார்த்தை சத்திய மாறா தன்மை உடையது என்று விளங்க பண்ண வேண்டும், தீர்மானம் பண்ண முடியும். முடியும், சத்தியம்னா சத்தியம். செல்லனை நேசிக்கிறவர்கள், என்னை அதிகமாக அன்பு உருகிறவர்கள், நகையை குறித்து எனக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கு, அதுக்கு மாறான வெளிப்பாடு இருக்கவங்கள நான் நேசிக்கிறேன். பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த டாபிக் வரும், அவங்க வருத்தப்படுவாங்களே என்று நான் சத்தியத்தை மாற்றினதில் இங்கேயுமே சிலர் அதுக்கு சாட்சியாக இருக்கிறீர்கள். அன்போடு நான் இதாம சத்தியம், பாபிலோனிய பண்டிகைகளை குறித்து எனக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கும், பாபிலோனிய பண்டிகைகளை
கொண்டாடுகிறவர்களே என்று வருவாங்க. அதனால் அவங்ககிட்ட பேசணும், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, பரவாயில்ல, கொண்டாடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. தவறு. இப்படி தான் இது வந்தது. சில நாட்களுக்கு முன்பாக என்னுடைய நெருங்கிய, நாங்கள் 5வது வகுப்புலேருந்து ஒன்றாய் படித்தவர், அவர் சில பெரிய ரெவரண்டாகி ரிட்டையர்ட் ஆகும், அவர் வந்திருந்தார். அவரிடத்துல இந்த பாபிலோனிய பண்டிகை என்னன்னு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்ல தான் செய்வேன். எதற்காக சொல்ல வர்றேன், உங்களை குறித்து ஒரு இம்ப்ரெஷன் வரணும். அவன் வார்த்தை சத்தியம், நான் பேசுகிற வார்த்தை மாறா தன்மை உடையது என்று விளங்க பண்ண வேண்டும். வெளியே பேசினாலும் சரி, வீட்டில் பேசினாலும் சரி, பெத்த பிள்ளைகள்கிட்ட பேசினாலும் சரி, ஒரே சத்தியம். ஊருக்கு ஒரு உபதேசம், வீட்டுக்கு வேறு உபதேசம் இருக்கக்கூடாது. ஒரு பாஸ்டர் காலையிலேயே அண்டு இன்னைக்கு ஏதாவது காடையெல்லாம் அனுப்பிட்டு இருந்திட்டா, எனக்கு இன்னைக்கு ஏதாவது கோழி கிளி கிடச்சா நல்லா இருக்குமேன்னு சோகம் பண்ணார். அவன் பார்த்து பக்கத்து வீட்டு கோழி, 2 கோழி இவர் காம்பவுண்டுக்குள்ளே வந்துடுச்சு. ஆஹா, காடையை அனுப்பின தேவன் நமக்காக இன்றைக்கு கோழியை அனுப்பிடுற, பக்கத்து வீட்டு கோழி அது பிடிச்சி மூடி வச்சுட்டு வந்துட்டார். மைஃப்ட்டை சொன்னாரியம்மா, ஒன்று வந்து கறி வை, ஒன்று பொறிச்சிருன்ட்டு வந்துட்டார். மதியானம் போனால் வெறும் ரசம் துவையல் இருக்கு. என்னவோ காலில் 2 கோழி பிடிச்சி விட்டேன்னே, என்னாச்சு அப்படின்னா, அது நீங்கள் தான் பிறன் பொருள் இச்சையாதிருப்பாயே, பிறன் பொருளை இச்சையாதிருப்பாயேன்னு பிரசங்கம் பண்ணிங்க, அதனால் வந்து நான் அவுத்து விட்டுட்டேன். அடப்பாவி, அது ஊருக்கு தான் சொன்னேன், உனக்காடி சொன்னேன் நான், அது ஊருக்கு தான் சொன்னேன், உனக்கா சொன்னேன் நான். பிரியமானவர்களே, நம்முடைய வார்த்தை சத்தியமாக இருக்குது, மாறா தன்மை உடையது என்று விளங்க பண்ண வேண்டும். பிரியமானவர்களே, 5வது குறிப்பு, வெளிப்படுத்தின விசேஷம் 13:10. வெளிப்படுத்தின விசேஷம் 13:10. சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான், பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 14:12. தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். பிரியமானவர்களே, அங்கே உபத்திரவ காலத்தை குறித்து உள்ள சூழ்நிலைகள் சொல்லப்பட்டிருந்தாலும் நமக்கு இன்றைக்கு இப்படி இப்படியோ உபத்திரவங்கள் இருக்கு. பல விதங்களில் உபத்திரவங்கள் வருது. சிலர் குடும்பத்தில் உபத்திரவம் இருக்கு, சிலருக்கு மனைவி பிள்ளைகளை வைத்து உபத்திரவம் இருக்கு, சிலரில் அக்கம் பக்கத்தில் உபத்திரவம் இருக்கு, சிலருக்கு விசுவாசிகளை வைத்து உபத்திரவம் இருக்கு. ஏதோ எத்தனையோ உபத்திரவங்கள் இருக்கு. ஒருவேளை உபத்திரவ காலம் என்ற உபத்திரவம் இல்லைன்றார். உலகத்தில் உபத்திரவங்கள் பல விதத்தில் இருக்க தான் செய்யுது. பிரியமானவர்களே, இந்த உபத்திரவ காலங்களிலே நாம் பரிசுத்தவான்களுடைய விசுவாசம், விசுவாசத்தினால் உள்ள பொறுமையை நம்ம விளங்க பண்ணணும். அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, எனக்கு எவ்வளவு நெருக்கங்கள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள் வந்தாலும் சரி, இன்றைக்கு உபத்திரவ காலத்தில் நம்ம இல்லை, ஆனால் எல்லாருக்கும் உபத்திரம், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஒரு காலத்தில் தான் உபத்திரம் வரணும்னு இல்லை. பிரியமானவரில் ஜான் வெஸ்லியை பற்றி சொல்லுவாங்க, அவர் பிரசங்கத்துக்கு வெளியே புறப்பட்டு போகும்போது மாடியிலேருந்து சாக்கடை தண்ணியை அவர் மேலே அவங்க மனைவி ஊற்றுவாங்க. அவங்க மனைவி ஒரு பாஸ்டருடைய மக, ஒரு ஐயர்வாள் மக, சர்ச் ஆஃப் இங்கிலாந்து ரெவரண்டுடைய மக. இவர் இப்போ மெத்தடிஸ்ட், புதுவிதமான ஒரு ஆராதனை முறைமையை கொண்டு வர்றார். இவர் வெளியே பிரசங்கம் பண்ண போகும்போது அவருடைய மனைவி சாக்கடை தண்ணியை, இவர் போக விடாமல் தடுக்கிறதுக்கு சாக்கடை தண்ணியை ஊற்றுவாங்க. அதுக்கு அந்த மனைவி சரின்னு சொல்கிறவங்களும் உண்டு, இவர் அந்த மனைவி மூலம் இவ்வளோ உபத்திரப்பட்டாங்கன்னு சொல்கிறவங்களும் உண்டு. இப்போ அந்த வரலாற்று உண்மை சம்பவத்துக்குள்ளே போகண்டானா, அவருக்கு ஒரு உபத்திரம் இருந்தது. இன்றைக்கு அநேக ஊழியர்களுக்கு குடும்பத்தில் உபத்திரம் உண்டு. சில ஊழியர்களுக்கு அவன் குடும்பத்தாரே சத்துருக்கள்னு சொல்கிற மாதிரி இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, அக்கம் பக்கத்தில் உபத்திரம் உண்டு. சில விசுவாசிகளால் உபத்திரப்படுறாங்க. இன்றைக்கு அநேக இடங்களில் சில மதவாதிகளால் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான உபத்திரவம் இருக்க தான் செய்யுது. இந்த எல்லா உபத்திரவ சூழ்நிலையிலே விசுவாசம், விசுவாசத்தினால் உள்ள பொறுமை, கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்ற ஒரு விசுவாசம் இருக்குமானால்
அந்த விசுவாசத்தினால் உள்ள பொறுமைவர். குறிப்பாக இந்த சூழ்நிலையில் இருக்கிற எல்லா தேவ ஊழியர்களுக்கும் அன்பாக சொல்கிறேன், அக்கம் பக்கத்திலிருந்து உபத்திரம் வருமானம் கர்த்தர் பார்த்து கொள்வார்னு கொஞ்சம் விசுவாசமாக இருக்கு. அரசியல் சாசனத்தில் இது கொடுக்கப்பட்டிருக்கு, அங்கே இப்படி கொடுக்கப்பட்டிருக்கு, நீ கர்த்தருக்கு உரிமை இருக்க, நான் கர்த்த உரிமை இல்லையா, அப்படிலாம் சண்டைக்கு போகாதீங்க. நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா கர்த்தர் பார்த்துக்க மாட்டார். அநியாயமாய் நம்ம அவங்க குற்றப்படுத்தலாம், ஆனால் நியாயத்துக்கு அவர் ஜெயம் கிடைக்க பண்ணுவார். அநியாயம் மேற்கொள்ள விட மாட்டார், அநியாயம் மேற்கொள்ள விட மாட்டார். விசுவாசித்தீர்களானால் விசுவாசத்தினால் உள்ள பொறுமையை காண்பி கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படின்னா அது பெரிய பொறுமையாக இருங்க. கர்த்தர் பார்த்து கொள்வார்னு தெரியுதில்ல. சிலர் ஊழியக்காரங்களான அப்புறம் டைலாக் பேசுகிறாங்க, அடிக்க அடிக்க குனியிறோன்னு முட்டால் குனிய குனிய குற்றோன்னு முட்டால் தெரியுமா அப்படிங்கிறாங்க. அதை நான் பைபிளில் வாசிக்கிறேங்க, அப்படியே பைபிளில் போட்டிருக்குது. இன்னும் சில பரிசுத்தவான்கள் பரிசுத்த வாட்டிகள் சொல்லுவாங்க, நான்லாம் பாஸ்டர் மம்பு சண்டைக்கு போவே மாட்டேன் பாஸ்டர், ஆனால் வந்த சண்டையை விட மாட்டேன். என்ன பரிசுத்தம் பார்த்தீங்களா, மம்பு சண்டைக்கு போக மாட்டேன், வந்த சண்டை நீ யாராவது அநியாயமாக சொல்லிட்டா நான் தாங்க மாட்டேன். எங்க அநியாயமாக சொல்லி நியாயமாக சொல்லி தாங்கலைன்னா நீ மனுஷியே இல்லை. அநியாயமாக சொல்லும்போது தாங்கினா தானே நம்ம பொறுமையை காட்ட முடியும். நியாயமாக அவளை குற்றப்படுத்துகிறாங்க, அப்பவும் சண்டை போட்டால் அவன் மனுஷனும் இல்லையே. அநியாயமாய் குற்றப்படுத்தும் போது அவர் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறார் என்று அவர் மயிர்கத்தனுக்கு முன்பாக ஆட்டி அப்படி ஆண்டவர் மாதிரிலாம் இருக்க முடியாது. ஆண்டவர் மாதிரி இருக்க முடியாதுன்னா கிறிஸ்தவத்தை விட்டுருங்க. காளியை பின்பற்றுங்க, காளி மாதிரி பல்ல கடிங்க, நாக்கு நெட்டுங்க. எதுக்கு இந்த மயிர்கத்தனுக்கு முன்பாக வாய் திறவாத இருந்தவரை பின்பற்றணும், அவளை மாதிரி கண்ணை விட்டு ஈ செல்லோட யோசிப்பேன். நம்மளை பார்த்து அவன் படமே வரைஞ்சிருக்கான் போல, நரம்பை முறுக்கி பல்ல கடிச்சு கண்ணை உருட்டி அப்படின்னா. பிரியமானவர்களே, கொஞ்சம் தான் வருஷத்தை கிருவே, இது கொஞ்சம் ஆழமான காரியம்னு யாரும் நினைக்காதீங்க, யதார்த்தமான காரியம். விசுவாசித்தால் பொறுமையாக இருக்க வேண்டும். கர்த்தர் நீதி செய்வார் என்று சொன்னால் முகத்தை கற்பாறையை போல் மாற்றிக்குவாங்க. கற்பாறையை போல் மாற்றிக்கிறதுனா துப்புனாலும் ஒன்றும் இல்லை, நீ வாழ்க வாழ்கன்னு கத்துனாலும் ஒன்றும் இல்லை, ஒளிக ஒளிகன்னு சொன்னாலும் ஒன்றும் இல்லை, சிலுவையில் அறையும்னாலும் ஒன்றும் இல்லை, ஓசனானாலும் ஒன்றும் இல்லை. முகம் கல் மாதிரி இருக்குது, ஒரு கல்லை பார்த்து ஓசனா ஓசனா ஓசனானாலும் அப்படியே விரிஞ்சிடாது. அந்த கல்லை பார்த்து சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையணும்னு சுருங்கிறாது. முகத்தை கற்பாறையை போல் மாற்றிக்குவாங்க. ஓசனாவும் ஒரே மாதிரி தான், வாழ்கும் ஒரே மாதிரி தான், போற்றினாலும் சரி புழுதி வாரி தூற்றினாலும் சரி அப்படின்னு போயிட்டே இருக்கு. உங்கள் பொறுமையை விளங்க பண்ணுங்க, கர்த்தர் நியாயம் செய்வார். ஆனால் நம்ம ஏமாளிகள் இல்லை, கர்த்தர் நியாயம் செய்வார், கர்த்தர் பார்த்துக்கொள்வார் என்று அறிந்திருக்கிறபடினாலே பொறுமையாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. ஆறாவது குறிப்பு 1 தீமோத்தேயு 6:14 வாசியுங்கள். 1 தீமோத்தேயு 6:14, எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்தியு பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுவினுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன். பிரியமானவர்களே, இங்க இயேசுவை பற்றி சொல்லி இருக்குது. இயேசு பிரியமானவர்களே தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்தி பிலாத்துவின் முன்னின்று, தேவனுக்கு முன்பாகவும் பொந்தி பிலாத்துக்கு முன்பாகவும் நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து. தேவன் சொல்றாரு, இவரே நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன்னு ஒரு சாட்சி சொல்றாரு. பொந்தி பிலாத்து சொல்றேன், இவரில் ஒரு குற்றத்தையும் நான் அறியேன்னுங்கிறேன். என்ன அருமையான சாட்சி! இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை ஓப்பனாக விளங்க பண்ணினார். பிதாவும் சொல்றாரு இவர் நேசகுமாரன்கிறார். எல்லாருக்கும் முன்பாக பொந்தி பிலாத்தும் சொல்றான், இவர் நான் ஒரு குற்றத்தையும் காணலையேங்கிறான்.
அவர் மாதிரி ஏழு சாட்சிகள், இயேசுவை பற்றி ஏழு சாட்சிகள்னு ஒரு பிரசங்கம் பண்ண, நீங்கள் வேணுமானா நீங்களும் டெவலப் பண்ணிக்கலாம். அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்தை அவரை பற்றி சாட்சி சொல்கிறேன். அவரை காட்டி கொடுத்த கூடவே இருந்தவன், சாப்பிட்டவன், படுத்தவன், அவர் கூட ஊழியத்துக்கு போனவன், நெருங்கி மூன்று ஆண்டுகள் பழகினவன் சொல்கிறான், இவரில் ஒரு குற்றமும் இல்லைங்கிறான். அவரை நியாயம் விசாரித்த பிலாத்து சாட்சி ரெண்டு. பிலாத்துடைய மனைவி மற்ற ஜனங்கள் மூலமாக கேள்விப்பட்டிருப்பான். பிலாத்துடைய மனைவி சாட்சி சொல்கிறேன், இவரில் ஒரு குற்றமும் இல்லைன்னு. நான்காவது ஏரோது ராஜா சாட்சி சொல்கிறான், இவரில் ஒரு குற்றமும் இல்லைங்கிறான். ஏரோது ராஜா சாட்சி சொல்கிறேன், இவரில் ஒரு குற்றமும் இல்லை. ஐந்தாவது இவர் வேதனைப்படும் போது இவர் பக்கத்தில் சிலுவையில் தொங்கி, ஐந்து ஐந்து ஏழு ஏழு விதமான பின்னணி. இவர் வேதனைப்படும் போது இவர் பக்கத்தில் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறவன் முதலாவது இவரை நிந்திக்கிறான், இவர் கேலி பண்ணுறான். பிறகு இவருடைய அங்கே சிலுவை பாடுகள் மத்தியில் இவருடைய வாழ்க்கையை பார்த்து நீதிமானாகியவர் அப்படிங்கிறான். அநியாயமாக இவர் தண்டிக்கப்படுறாருன்னு சொல்லி பக்கத்தில் சிலுவையில் அவரை கேலி பண்ணவன் சாட்சி சொல்கிறான். ஆறாவதாக அவருடைய விழாவில் ஈட்டியினாலே குத்தின ரோம அதிபதி சாட்சி சொல்கிறான். அவர் மாதிரி ஏசியில் இருக்கும்போது இந்த பிரசங்கம் பண்ணியிருக்கேன், ஏழு சாட்சிகள். ஏழாவதாக இயேசுவே கேட்குறார், உங்களில் எவன் என்று என்ன தப்பை சொல்ல முடியுங்கிறார். இதோ உலகத்தின் அதிபதி வர்றான், அவனுக்கு என்ற ஒன்றும் இல்லைங்கிறார். தன்னை பற்றி அவரே சொல்கிற சாட்சி. யூதாஸ் சொல்கிறான், பிலாத்து சொல்கிறான், பிலாத்துடைய மனைவி சொல்கிறான், ஏரோது சொல்கிறான், பக்கத்தில் இருந்த கல்லன் சொல்கிறான், நூற்றுக்கு அதிபதி சொல்கிறான், இயேசுவே கேட்குறார், உங்களில் எவன் என்னிடத்தில் என்ன கூட்டத்தை காண்பிக்க முடியும். பிரியமானவர்களே, நம்மை பற்றி ஒரு நல்ல சாட்சி. பிலாத்துவும் சொல்லணும், தேவனும் சொல்லணும், உலக சட்டத்திட்டங்களும் சொல்லணும். இவர் ஒன் வேல போக மாட்டார், இவர் சிக்னலை ஸ்கிப் பண்ண மாட்டார். வருமா சாட்சி? நல்ல ஊழியம் செய்கிற ஒரு காவல்துறை அதிகாரி நல்ல ஊழியம்லாம் செய்வார். ஒரு நாள் ஒரு இடத்த எங்களை கூப்பிட்டு போகிறாரு, அவர் முன்னால் அவர் வாகனத்தில் போகிறார், நாங்கள் பின்னால் எங்கள் வாகனத்தில் வர்றோம். அவர் சிக்னல்லாம் நிற்காமல் அப்படி கையை கட்டி அங்கே இருக்க போலீஸ் அதிகாரி வச்ச கையை கட்டி போகிறாரு. என் கூட இருந்த ஒரு சின்ன பையன், சின்ன பையனா வாலிப பையன், என்கிட்ட சொல்கிறான், அவர் போலீஸாக இருக்கவும் லாயக்கு இல்லை, ஊழியக்காரனாக இருக்கவும் லாயக்கு இல்லை, அவருக்கு பின்னால் போகிறீங்களேன்னு கேட்கணும். உண்மையாக அவர் எங்களோட இடத்து கூப்பிட்டு போகிறாரு, அவர் அவர் வாகனத்தில் முன்னால் போகிறார், நாங்கள் எங்கள் வாகனத்தில் பின்னால் போகிறோம். சிக்னல்லாம் அங்கே இருக்க போலீஸ் கண்ட கை கெட்டு போடுறாரு. அவன் கூட அந்த வாலியை பையன் சொல்கிறான், அவர் போலீஸாக இருக்கவும் லாயக்கு இல்லை, ஊழியக்காரனாக இருக்கும் லாயக் இல்லை, மூணாவது ஏண்ட கேட்க நீங்கள் அவர் பின்னால் போகிறீங்களேங்கிறான். எப்படி சாட்சி பார்த்தீங்களா ஊழியக்காரங்களுக்கு? பிரியமானவர்களே, ஒரு ஊழியக்காரர் ஒரு மீட்டிங்கில் சாட்சி சொன்னார். அவர் ஏதோ ஒரு அட்டை, இந்த ஊழியக்காரங்க இந்த சின்ன நடுலாம் வச்சுருக்கீங்களா, அது மாதிரி அவர்கிட்ட என்ன அட்டைன்னு தெரியல, ஏதோ ஒரு அட்டை வச்சுருந்துருக்கார். இதை காட்டியே நான் டோல்லெலாம் காசு கட்டாமல் வந்துட்டேன். எவ்வளோ பெரிய சாட்சி பார்த்தீங்களா? இதை காட்டியே நான் டோல்லெலாம் காசு கட்டாமல் வந்துட்டேன். அந்த ரோட்டில் வண்டி ஓட்டுறதுல பெரிய காசு கட்டக்கூடாது. ஏன் ஊழியக்காரங்க இதெல்லாம் நம்ம தப்புன்னு நினைக்க மாட்டேங்கிறோம். நம்ம ரொம்ப பெருமையாக என்னமோ டோலை ஏமாற்றிட்டோம். ஒரு ஊழியக்காரர் ஒரு வீட்டில் ஜெபம் பண்ண கூப்பிட்டுருந்தார். புதுசாக வீடு போயிருக்கார் அண்ணன். வீடு நல்லா அருமையான வீடு, வாடகை கணிசமாக குறைவாக இருந்துச்சு. எப்படி ஃபஸ்ட்டு இந்த வீடு பார்த்தீங்கன்னு புரோக்கர் மூலமாக பார்த்தேன்னார். புரோக்கரேஜ் எவ்வளோ கொடுத்தீங்க அப்படின்னு? ஆ, நான் ஏன் கொடுக்கேன், அப்புறம் எப்படிங்க? எங்கள் மாமாவுக்கு பார்க்குற மாதிரி பார்த்தோம், எல்லாம் ஃபிக்ஸ் ஆனோன்னா நான் எடுத்துக்கிட்டேன். இப்படி தானே பிறகு விசுவாசி ஏமாத்தோம் டைத்து கொடுக்காம? புரோக்கர் மூலமாக பார்த்தாராம், ஆனால் கடைசியில் புரோக்கரேஜ் கொடுக்காம அந்த மாமாவுக்கு பார்க்குற மாதிரி பார்த்துட்டு அட்ரஸு லொக்கேஷன்லாம் தெரிஞ்சோன்னு மாமா கழட்டி விட்டார், புரோக்கரை கழட்டி விட்டார், இவர் வீடு எடுத்துக்கிட்டார்.
ரொம்ப ஞானங்க. பிரியமானவர், நம்ம ஊழியக்காரங்க, தேவனும் நம்மளை பற்றி சாட்சி கொடுக்கணும், இந்த உலகமும் நம்மளை பற்றி சாட்சி கொடுக்கணும். பிலாத்தும் சாட்சி சொல்லணும். அதனால்தான் வாஸ்தவம், பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசு, அவரை தான் நம்ம பின்பற்றுறோம். ஸ்கூலில் வேலை பார்க்கும் பார்க்கத்தான் ஸ்கூலில் சாட்சி இருக்கணும். முடியுங்க, முடியும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ஏழாவதாக வாசியுங்க, ரோமர் 5:8. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். முதலாவது நம்ம பரிசுத்தவான்களாக விளங்க பண்ணணும், உத்தமராக விளங்க பண்ணணும், சுத்தவான்களாக விளங்க பண்ணணும். நான்காவது என்ன சொன்னேன், நம்முடைய வார்த்தை சத்தியம் என்று விளங்க பண்ணணும். ஐந்தாவது பொறுமை, விசுவாசத்தினால் வரக்கூடிய ஒரு பொறுமை, அந்த பொறுமையை விளங்க பண்ணணும். ஆறாவது நல்ல சாட்சியை விளங்க பண்ணணும். ஏழாவது அன்பை விளங்க பண்ணணும். குறிப்பை சொல்லி வேகமாக கடந்து போகிறேன், குறிச்சிக்கோங்க. இதுக்கு ஒரு அருமையான உதாரணத்தை சொல்லிட்டு போனால் போதும். பாஸ்டர் சுந்தரே ஒரு நாள் என்கிட்ட கேட்டார், பைபிளில் லவ் ஒன் அனதர், ஷோ யுவர் லவ் ஒன் அனதர், ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டேன். ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள், இரண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டார். சொல்லுங்கள் பாஸ்டர். ஓய், எல்லாத்துக்கும் வியாக்கியானம் சொல்லுவீர்கள், சொல்லுங்கன்னார். நான் பேசாமல் நின்று அப்புறம் சொன்னார், நான் மனைவி விட்டு அன்பாக இருக்கேன், மனைவி விட்டு அன்பாக இருக்கேங்கிறது அன்பாக இருக்குது. அந்த அன்பு கூறுவோம்னா சாயந்தரம் வீட்டுக்கு போகும்போது ஒரு சாக்லேட் வாங்கிட்டு போகிறதுன்னார். நீ வீட்டுக்கு போக வாங்கிட்டு போங்க, அன்பை காட்டுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு விசுவாசிங்க, இந்த எங்கள் கூட இருந்தார், நாங்கள்லாம் ஒன்றா வாலிப நாட்கள்லேருந்து ஒன்றா ஊழியத்துக்கெல்லாம் போகிறவங்க, அப்புறம் திருமணமாகச்சு. அவங்க திருமண வாழ்க்கையில் எப்போவுமே சண்டை நடக்கும், புருஷன் மனைவி அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. அப்போ நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு முறை என்னுடைய கன்னியாகுமரி கன்வென்ஷனுக்கு அவர் இன்னொரு எங்கள் குரூப்பில் நாங்கள் ஒரு குரூப்பாக போயிருந்தோம். அப்போ கன்னியாகுமரி கன்வென்ஷன் முடிச்சு வரும்போது திருநெல்வேலியில் எனக்குன்னு ஒரு நல்லா தெரிஞ்ச ஒரு கடைக்கு, யாரும் என்ற அட்ரஸ் கேட்காதீங்க, அந்த கடையில் போய் நாங்கள் அல்வா வாங்குவோம். எல்லோரும் 2 கிலோ 1 கிலோ, ஏன்னா காரு அதனால் தூக்கிடுறது பெரிய கஷ்டம் இல்லை. எல்லோரும் நிறையா வந்தவங்கெல்லாம் வாங்கினாங்க. இவர்கிட்ட கேட்டால் வேண்டாம் வேண்டான்றே, வாங்கிட்டு போப்பா, வாங்கிட்டு போய் கொடுத்தோன்னா வீட்டில் கொஞ்சம் சமாதானமாக இருக்கும், வாங்கிட்டு போ அப்படின்னு. சரி 1/2 கிலோ போதும் அப்படின்னு, ஏ 1 கிலோ வரண்டு பேர், 1 கிலோ வாங்கிட்டு போப்பாங்க, சரின்னு 1 கிலோ வாங்கிட்டார். இப்போ நாங்கள் பேசணும், சரி அவர் இன்னும் வீட்டில் நல்லா இருப்பாங்க. சிஸ்டர் பார்த்து, சிஸ்டர் நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸு, இந்த பிரதர்ஸ்லாம் நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க குடும்பங்கள்லாம் ஒரு எங்களுக்கு ஒருத்தர் குடும்பங்களாக நாங்கள் பழகிறவங்க. சிஸ்டர் எப்படி சிஸ்டர், இவங்களுக்காக அல்வாலாம் வாங்கிட்டு வந்தார் சிஸ்டர்னு கொஞ்சம் அன்பாக சொன்னேன். ஆமாம், நான் அல்வாவே சாப்பிட மாட்டேன்னு அவருக்கு தெரியும், அவர் வாங்கிட்டு வந்து என்னை பார்க்க வச்சு திங்கிறார். சிஸ்டர் சாரி, நாங்கள் தான் அவரை கட்டாயப்படுத்தி வாங்க சொன்னோம். அவர் வேண்டான்னாரு, நாங்கள் தான் வாங்க சொன்னோம், உங்களை பிடிக்காதுன்னு தெரியாது. பிரியமான அன்பை காட்டுங்க, கொடுக்காம அன்பை காட்டவே முடியாது, கொடுக்காம அன்பை காட்டவே முடியாது. அன்பை காட்டணும்னா ஏதோ ஒன்றை கொடுக்கணும், அதில் ஹையஸ்ட் ஜீவனை கொடுக்கறது, அதுக்கு அதிகமாக எதையும் கொடுக்க முடியாது. நீங்கள் மற்றவர்கள்ட்ட அன்பை விளங்க பண்ண வேண்டும் என்றால் எதையாவது நீங்கள் கொடுக்கணும், நேரத்தை கொடுக்கணும், உங்கள் பணத்தை கொடுக்கணும், உங்களுடைய சில வசதி வாய்ப்புகளை கொடுக்கணும். குடும்பத்தில், சபையில், அழிந்து போகிற ஆத்மாக்கடத்தில் அன்பை விளங்க பண்ண வேண்டும் என்றால் வி மஸ்ட் மேக் எ சாக்ரிஃபைஸ். அன்பாக இருக்கேன் அன்பாக இருக்கேன்னு சொல்கிறதுனால யாருக்கும் ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது.
நீங்கள் உங்கள் மனைவிட்டு அன்பாக இருக்க அன்பாக இருக்கன்னு சொல்கிறதுனால மனைவிக்கு என்ன பிரயோஜனம்? நீ ஏதாவது கொடுத்தா தான் பிரயோஜனம். அன்பு என்பது நம்ம தமிழில் தான் அன்பாக இருக்கிறோம், அன்பை காட்டுங்கள் கூறுங்கள்லாம் கஷ்டப்பட்டு மொழிபெயர்த்திருக்காங்க. பிரியமானவர்களை மூல பாஷையில் அன்பு என்பது கைநெட்டி. அதனால்தான் கேத்தலிக்ஸ் சொல்லும்போது அன்பு செய்ய கடவும்பாங்க. ஃபாதர் பெர்க்மன் செய்யா கூட அந்த பாடலில் அன்பு செய்வோம் என்ப அன்பு வந்து இதை செய்தான் ஆகும். அன்பு இருக்கவே இருக்காது. அன்பாக இருக்கேன்னு சொல்கிறது நூற்றுக்கு நூறு பிரயோஜனம் இல்லை. அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. அன்பாக இருக்க முடியாது, அன்பு செய்யத்தான் முடியும். அன்பு இருக்கவே இருக்காது. அன்பாக இருக்கேன்னு யாராவது சொன்னாங்கன்னா பொய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். ஒன்று நம்மளை ஏமாத்துறாங்க, இல்லைன்னா அவங்களே ஏமாந்துக்கிறாங்கன்னு அர்த்தம். அன்பாக யாரும் யாருமே, நீங்கள் உங்கள் மனைவி மேலே அன்பாக இருக்க முடியாது, மனைவி உங்கள் மேலே அன்பாக இருக்க முடியாது. அன்பு செய்யத்தான் முடியும். அன்பு என்று சொல்ல அதை ஒன்று செய்யணும். ஒரு சின்ன கதை உண்டு, நீங்கள் பிரசங்கத்தில் பயன்படுத்தலாம். ஒரு நாள் ஒரு குருட்ட போய் இந்த சீடன் சொன்னார்னா, குருஜி குருஜி நான் உங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருக்கேன்னார். அவர் இல்லை போய் சொல்கிறேன்னார். இல்லை உண்மையாக நான் உங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருக்கேன்னார். இல்லை நீ போய் சொல்கிற, உனக்கு என் மேலே அன்பே கிடையாது. ஐயோ நான் எப்படி சொல்லனே தெரில, உண்மையாக உங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருக்கேன் அப்படின்னு உயிரை விட்டான். உடனே அவர் கேட்டார், சரி இப்போ எனக்கு என்ன தேவைன்னார். உங்களுக்கு என்ன தேவைன்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் எனக்கு என்ன தேவைன்னு தெரியாமல் எப்படி என் அன்பாக இருக்க முடியும்னார். இது புரியுதோ புரியல? எனக்கு தான் கதை. உங்கள் மனைவிக்கு என்ன தேவைன்னு தெரியாமல் நீங்கள் உங்கள் மனைவிட்டெல்லாம் அன்பாக இருக்க முடியாது. உங்கள் கணவனுக்கு என்ன தேவைன்னு தெரியாமல் நீங்கள் உங்கள் கணவன்ட்டெல்லாம் அன்பாக இருக்க முடியாது. அவங்களுக்கு என்ன தேவை என்று அறிந்து அதை நீங்கள் செய்கிறதற்கு பேர் தான் அன்பை காட்டுவது. அன்பை காட்டாமல் அன்பை வைத்து கொண்டு இருக்கவே முடியாது. தேவன் அன்பாக இருக்கிற அன்பாக இருக்கேன்னு பல்லவத்திலேருந்து அன்பே சிவன் அன்பே சிவன் சொல்லிட்டு அவர் பல்லவத்திலே இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம்? அவர் எனக்காக தன் ஜீவனை கொடுத்ததுனால அவருடைய அன்பை விளங்க பண்ணினார். அவர் பல்லவத்தில் கிலோ கணக்கில் அன்பை வச்சுட்டு பல்லவத்திலே உட்கார்ந்துருந்தால் எனக்கு என்னங்க பிரயோஜனம்? உங்கள் மனைவி மேலே அன்பாக இருக்கனால உங்கள் மனைவிக்கு பிரயோஜனம் கிடையாது. உங்கள் சபையார் மேலே நீங்கள் அன்பாக இருக்கனால சபையாருக்கு பிரயோஜனம் கிடையாது. என்றைக்கு நாம் கொடுக்க அறிந்திருக்கிறோமோ அன்றைக்கு தான் நம்முடைய அன்பை விளங்க பண்ண முடியும். பிரியமானவர்களை நேரம் கருதி அதை சொன்னாலே ஒவ்வொரு குறிப்பும் ஒவ்வொரு மாதம் எடுத்திருந்தால் இன்னும் பிரயோஜனம் அறிந்திருக்குமோ என்று தோன்றுகிறது. வேகமாய் கடந்து போகிறேன். எட்டாவதாக நம்ம ரொம்ப தெரிந்தது தான் எபேசியர் 5:9. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். நமக்கு ஆவியின் கனியை பற்றி தெரியும். கலாத்தியர் 5:22-23 குறித்து கொள்ளுங்க. இந்த ஆவியின் கனி சகல நற்குணத்தில் விளங்கும். மரம் அதன் கனியினாலே அறியப்படும். நமக்குள்ள பரிசுத்தாவி இருந்தால் பரிசுத்தாவியினுடைய கனி இருக்கும். ஆவியை பகுத்தறிகிறதுக்குரிய பெரிய பெரிய வரங்கள்லாம் இருக்குது. இருந்தால் நல்லது. ஆனால் அந்த வரம்லாம் தேவைன்றல்ல. ஆவிகளை ரொம்ப எளிதாக பகுத்தறியலாம். ஒருத்தனுடைய வாழ்க்கையில் பரிசுத்தாவியினுடைய கனி காணப்பட்டால் அவனுக்குள்ளே இருக்கிற ஆவி பரிசுத்தாவி. அவன் வாழ்க்கையில் மாம்சத்தின் கனிப்பட்டால் அவன் வாழ்க்கையில் அவனுக்குள்ளே இருக்கிறது அசுத்தாவி, மாம்சத்தின் ஆவி. ரொம்ப சிம்பிளாக அறிந்து கொள்ளலாம். இதுக்கு வந்து பெரிய பெரிய வரம், பெரிய தாளந்து, பெரிய கல்வி ஞானம்லாம் வேண்டாம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், இச்சடங்கு, இப்படிப்பட்ட சுபாவங்கள் ஒருத்தன்ட்ட காணப்பட்டால் அவனுக்குள்ளே பரிசுத்தாவி இருக்கு. ஏன்னா இயேசப்பா சொல்லி கொடுத்த ஃபார்முலா, மரம் அதன் கனியினாலே அறியப்படும். சும்மா காலிடப்பால் கல்லை போட்டு குலுக்கிற மாதிரி கடப்பட கட கடப்பட கடப்படன்னு அந்நிய பாஷை பேசுறதுனாலலாம் அவனுக்குள்ளே பரிசுத்தாவி இருக்குது, இவனுக்குள்ளே அசுத்தாவி இருக்குன்னு சொல்ல முடியாது. பிரியமானே அசுத்தாவிகளும் கூட இப்படிப்பட்ட இமிட்டேட்டிங் டங்ஸ் என்றிருக்கு. நமக்கு ஆவிக்குரிய வரம் வேண்டாம் என்று சொல்ல மாட்டேன். ஆனால் எளிதாக ஒரு மரத்தை அறிந்து கொள்வது அதனுடைய கனியினால். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்காது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்காது. சில ஊழியக்காரங்கிட்டலாம் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தால் போதும் அது என்ன மாதிரி ஸ்டஃப்னு தெரிஞ்சிடும். நம்ம முன்னாலே ஃபோனில் போய் சொல்லுவாங்க, ஆஹாஹா இதுக்குள்ளே பொய்யின் ஆவி இருக்கு. இப்போ நான் ஒரு மீட்டிங்கில் இருக்கிறேன். மீட்டிங் தான், நம்மகிட்ட பேசிகிட்டு தானே இருக்கேங்க. ஆனால் அவன் சொல்கிற பார்த்தா எது பெரிய எழுப்புதல் கூட்டத்தில் இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு 2 மணி நேரம் கழித்து ஃபோன் பண்ணுங்களா. அப்போ நம்ம பக்குங்க போய் 2 மணி நேரம் இங்கே இருக்க போகிறோம் போல். 2 மணி நேரம் கழித்து ஃபோன் பண்ணுங்கண்ணே அப்படின்னு.
நான் புரிஞ்சுக்கலாம், இவரு பொய் சொல்றாரு. பிரியமானவர்களே, சிலர் பொய்ய உண்மை மாதிரி சொல்லுவாங்க. அப்போ மரமானது அதனுடைய கனியினாலே அறியப்படும். நம்முடைய கனியை கொடுத்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆவியின் கனி நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுவதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். சரி, எட்டாவது குறிப்புக்கு நேராக, எட்டு தான் பார்த்துட்டோமா, ஒன்பதாவது குறிப்புக்கு நேராக போவோம். 2 கொரிந்தியர் 12:9, இது கொஞ்சம் முக்கியமானது, கொஞ்சம் டைம் எடுக்கணும். 2 கொரிந்தியர் 12:9 பாருங்கள். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். இதுக்கு பல விதமான விளக்கங்கள் உண்டு. அதனால நிறைய பேர் தங்களுடைய பலவீனங்களை குறித்து ரொம்ப சந்தோஷமா மேன்மை பாராட்டுறாங்க. ஒருத்தர் நல்ல ஊழியம் செய்வார், அவர் மனைவியை விவாகரத்து பண்ணிவிட்டு இன்னொரு மனைவியை திருமணம் பண்ணார். திருமணம் பண்ண பிறகு அவர் அந்த ரெண்டாவது மனைவியோடைய தங்கச்சியோடையும் தொடர்பானார். அந்த தங்கச்சியும் அவரை விரும்புது, ரெண்டாவது மனைவியுடைய தங்கி. இவர் நல்ல எவாஞ்சலிஸ்ட், அருமையாக ஆத்தும பாரம் ஜபம் கண்ணீர், எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா ஜெபிப்பார். யாரை பார்த்தாலும் சுவிசேஷம் சொல்லுவார், அடிதடியெல்லாம் பற்றி கவலையே பட மாட்டார், யார்ட்டுனாலும் போய் பேசிடுவார். ஆனால் இப்போ ரெண்டாவது மனைவியுடைய தங்கச்சிட்ட தொடர்பாக இருக்கார், அவர்கிட்ட ஆலோசனை சொல்லலான்னு பார்த்தேன். அப்போ ஆலோசனை சொல்லணும். அவர் சொல்கிறாரு, என்னுடைய கெமிஸ்ட்ரி அப்படி, காட் ஹஸ் கிவன் தட் கெமிஸ்ட்ரி, அவர் உடம்புல உள்ள கெமிஸ்ட்ரி, காட் ஹஸ் கிவன் தட் கெமிஸ்ட்ரி, என் உடம்புல அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது, அவருடைய ரசாயன பொருள் அப்படி இருக்கான், நான் அவங்களை விரும்புகிறேன்னு இல்லை, அவங்க என்ன விரும்புகிறாங்களே, நான் என்ன பண்ணேங்க. இன்னைக்கு நிறைய பேர் தங்களுடைய பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார். என்ன பைபிளில் சொல்லியிருக்கேன், என் பலவீனத்தை குறித்து மேன்மை, இது எனக்கு ஒரு பலவீனம், அதை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் அவருக்கு ஏதோ உடம்புல ஒரு சாத்தாங்க, ஒரு ஏதோ ஒரு பலவீனம் இருந்துச்சான், அது சாத்தாங்குட்டுற குட்டு மாதிரி இருந்துச்சான் அவருக்கு. அவர் 3 தரம் ஜெபிச்சார், ஆண்டவரே இதை என்னை விட்டு எடுத்துரும், இதை விட்டு எடுத்துரும்னு சொல்லிட்டு. உடனே ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரா, என் கிருபை உனக்கு போதும் அப்படின்ட்டார். அதனால் இப்போ நான் அந்த பலவீனத்தோடையே இருக்கேன். ஒருத்தருக்கு பலவீனம், பொம்பளைங்களை பார்த்தா பின்னாலே போகிற பலவீனம், 3 தரம் ஜெபிச்சாரான், ஆண்டவரே இதை என்னை விட்டு எடுத்துரும், ஆண்டவரே இதை என்னை விட்டு எடுத்துரும்னு. ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரா, என் கிருபை உனக்கு போதும்ட்டாரா. அதனால இப்போ இவர் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாரா, பலவீனத்தை குறித்து மேலே பாராட்ட ஆரம்பிச்சிட்டாரா. பிரியமானவர்களே, என்ன பயங்கரமான விளக்கங்கள், வியாக்கியானங்கள். அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க, அதனால கொஞ்சம் நேரம் எடுக்கிறேன்னு சொன்னேன், திரும்ப வாசிங்க. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். இப்போ அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க, புரியும். அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் 7வது வசனத்திலிருந்தே வாசித்திருங்களேன். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என் மாம்சத்தில் ஒரு முள், அது என்னன்னு அவர் எழுதல, நம்மளா மறைவானது கர்த்தருக்குரியது, அது என்ன என்னன்னா யோசிக்க வேண்டாம். அவர் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த 12வது அதிகாரத்தில் இவர் 3வது வானம் மட்டும் எடுத்துக்கொள்ளப்பட்டதை குறித்து அவர் எழுத ஆரம்பிக்கிறார். இப்படி தரிசனங்களை கண்டேன், வார்த்தைகளை கேட்டேன்னா, ஆனால் நான் மேன்மை பாராட்டாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. நல்ல வாசிங்க, அப்போ தான் அது உங்களுக்கு புரியும், இல்லைன்னா பிசாசு தப்பாக சொல்லி கொடுத்துருவான். இப்போ 7வது வசனம் வாசிங்க, நான் மேன்மை பாராட்டாதபடிக்கு
நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருந்தது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு. இப்ப பவுலுடைய மாஞ்ச என்ன? அது என்னை விட்டு நீங்கணும். அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் மூன்று தரம் கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொண்டேன். ஆண்டவரே, அது என்னை விட்டு நீங்கணும் நீங்கணும்னு ஜெபிக்கிறார். நீங்கள ரெண்டாவது தடவை ஜெபிக்கிற, ஆண்டவரே அது என்னை விட்டு நீங்கணும் அப்படின்னு ஜெபிக்கிறார். ஜெபிக்கல. மூணாவது தடவை ஜெபிக்கிற, ஆண்டவரே அது என்னை விட்டு நீங்கணும்னு ஜெபிக்கிறார். மூன்று தரம் ஜெபிக்கிறாரு. நீங்கள அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும். எதற்கு கிருபை போதும்? சாத்தானை குடியே வச்சுக்கிட்டு இருக்க கிருபை போதும்னாரு. அப்படிதான் நிறைய பேர் சொல்லிட்டீங்க. எதுக்கு போதும்? ஆஹா, இப்ப அவர் எதுக்காக ஜெபிச்சாரு? முள்ளு நீங்கும்படி ஜெபிச்சாரு. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் கிருபை உனக்கு போதும்னாரு. எதுக்கு போதும்? ஓவர் கம் பண்ணல. யாரும் சொல்ல முள்ளை நீக்கிறதுக்கு, அந்த முள்ளை எடுத்து போடுறதுக்கு, அந்த சாத்தானுடைய தூதனை விரட்டுறதுக்கு, நிறைய பேர் அதை தாங்கிக்கிறதுக்கு, சாத்தானுடைய தூதனை உள்ளே வச்சு அவனுக்கு பாலும் பழமும் கொடுத்து, ஆண்டவரே என் பலவீனத்தில் மேன்மை பாராட்டுகிறேன் அப்படின்னு அவனை கூட வச்சுக்கிட்டு இருக்குன்னு நினச்சிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். ஆண்டவருடைய கிருபை போதும். இல்லைங்க, எதுக்கு கிருபை போதும்? நீ முள்ளு நீங்கணும் ஜெபிச்ச. ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும். ஆசிங்க, இப்பதான் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். இப்ப என்ன பலவீனம்? என்னால அந்த முள்ளை நீக்க முடியல நான் நினைக்கிறேன். அதான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற. ஆண்டவர் சொல்ல, நான் உனக்கு கொடுத்துருக்க கிருபை போதும்டா, உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும். என் பலனை பற்றி கொண்டு அந்த முள்ளை நீ பிடிங்கி போட்டுரு. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அதனால் பவுல் சொல்கிறாரு, என் பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராரு. என்ன மேன்மை? என்னால் அந்த பலவீனத்தை மேற்கொள்ள முடியும். இந்த பலவீன என் வாழ்க்கையில் வந்தது, இந்த சாத்தான் கொட்டுகிற தூதன் வந்தான், இந்த கர்த்தரனை கொடுத்த கிருபையினால் அந்த சாத்தானை விரட்டி அடிச்சிட்டேன், அதனால் நான் மேன்மை பாராட்டுறேன். எனக்கு அர்த்தம் இந்த பலனை தந்திருக்காரு. நிறைய வசனங்களை சொல்ல முடியும். பிரியமானவர்களே, கோலியாத்தை தேவன் கொண்டார். தாவீது வெட்டினான், அனைவரும் கூழாங்கல்லால் கொன்னுட்டான். ஆனால் பின்னால் தாவீது சொல்லுவான், என் கைகளை யுத்தத்துக்கு பழக்கினேன், வெண்கல வில்லும் என் கையில் வளைஞ்சிச்சுமா. கர்த்தர் அவனை யுத்தத்துக்கு பழக்கினார். பிரியமானவர்களே, ஏசாய் 28:6 இருக்கும், யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்புகளுடைய ஜெயபலன். யாருக்கு கருத்த ஜெயபலனா இருப்பார்? ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு ஜெபிக்கிறவனுக்கு இல்லை, யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்புகிறவனுடைய ஜெயபலன். விரட்டி அடி, நான் கிருபை தானே. நீ இந்த நொண்டி பிள்ளை மாதிரி உட்கார, ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேங்க எலும்பு போராடு, விரட்டு, நான் கூட இருக்கேன். விரட்டினது யாரு? கர்த்தர். ஆனால் அவருடைய பலனை பற்றி கொண்டு நான் தான் போராடினேன். போர்க்களத்தில் நின்னதுண்ணா, கோலியத்துக்கு விரோதமாக ஓடினதுண்ணா. நிறைய ட்ராமாவில் இவன் கல்ல இருந்தானே கோலியத்துக்கு கீழே விழுவான். படம் கூட பார்த்துருக்கேன், கோலியத்து டமால்னு பின்னால் விழுவான். என்னத்தை பைபிள் படிக்கிறோமோ தெரியல, தலைகீழாக படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். கோலியத்து இப்படி விழ மாட்டான், முகங்கு நெத்தியில் கல் பட்டுச்சுன்னா பின்னால் தான் விழணும். ஆனால் கோலியாத்து விழுந்தது முகங்குப்புறம் விழுந்தான். எப்படியா முகங்குப்புறம் விழுந்தான்? பின்னாலேருந்து யாரோ அவங்க அடிச்சிட்டாங்க. அவன் பின்தலையில் அடித்த அடியில் அவன் முகங்குப்புறம் விழுந்தான். இவன் கல்ல எரிஞ்சான், இவன் ஓடினான், ஆனால் அடித்தது அவர். அவன் இவனுடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்கிற்று. பிரியமானவர்களே, யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திரு, ரொம்ப நல்ல வசனங்க, நிறைய வசனம் இருக்கு. ஏசாய 40 இவன் வலது கையை பிடித்து தாங்குவேன், யாக்கோபே நீ புழுவே பூச்சியே நீ பயப்படாதே, உன்னை புதிதும் கூர்மையும் உள்ள பற்களுள்ள எந்திரமாக்குவேன், நீ மலைகளை மிதித்து நெருக்குவாய், குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்குவாய், நீ அவைகளை தூற்றுவாய், காற்று அவைகளை பறக்கெடுத்து கொண்டு போய். என்ன விளையாட்டாது?
விளையாட்டாயது. இப்போ சாலமன் ராஜுக்கு முன்னால் ஒரு பெரிய மலையை வச்சுட்டு, சலமான் நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களில் எந்திரமாக்குகிறேன், இந்த மலையை மிதி மிதின்னு மிதிச்சு நீ இந்த மலையை பதற்கொப்பாக்கு, இந்த குண்டுகளெல்லாம் பதற்கொப்பாக்குப்பா அப்படின்னா எப்படிங்க இருக்கும், கால் என்னத்துக்காக இருக்குது. ஆண்டவர், நான் பூச்சியாகவே இருந்துட்டு போகிறேன், நீ இருந்த மலையை பார்த்து அப்பாலே போனால் போயிட்டு போகுது, நீ மிதிச்சுன்னு இருக்கடாங்கிற, இப்போ மிதிச்சு பாருங்கள் மலையை, சரி இவ்வளோ பெரிய மலை இருக்குது, மிதித்தா அது மிதிச்சிட்டோம், மிதித்து மண்ணாக்கிட்டோம், மண்ணாக்குனா அந்த மண் குவியல் எவ்வளோ இருக்கும், இவ்வளோ பெரிய மலையை மிதித்து மண்ணாக்குனா அந்த மண் குவியல் இவ்வளோ ஆயிட்டு, அப்புறம் அதை நான் முரத்தில் அள்ளி அள்ளி மண்ணை முரத்தில் அள்ளி அள்ளி நான் தூத்தணுமா, அப்போ காற்று பறக்கடிச்சிட்டு போகுமா, தேவையாது. நான் புழுவாகவே இருந்துட்டு போகிறேன், என்ன புல்டோசர் ஆக்கி நான் இத்தனை பாடுபடுறதுக்கு, ஆனால் பைபிள் வழியாக தாங்க, பைபிள் வழியாக தான் கர்த்தருடைய பலன் நம்மளை காணப்படும், நம்முடைய பலவீனத்தில் கர்த்தருடைய பலன் பூர்ணமாய் விளங்கணும், அவரால் ஒரு சேனைக்குள்ளே பாயணும், அவரால் மதில தாண்டணும், நம்ம பலவீனம்தான். ஆனால் என்னை சுற்றி கர்த்தர் இருக்கிறார், நான் மண்பாண்டம் போடப்பட்டிருக்கிறது ராஜமுத்திரை, மண்பாண்டம்தான் போடப்பட்டிருக்கிறது ராஜமுத்திரை, அவராலே ஒரு சேனைக்குள்ளே பாய முடியும், அவரால் மதில தாண்ட முடியும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த முள்ளை எடுத்து போட முடியாதா, எல்லாத்துக்கும் ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு ஜெபிக்க வேண்டாம். யார் சியோனுக்கு போவாங்க தெரியுமா, அழுகையின் பள்ளத்தாக்கி உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுவார்கள், அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சியோனிலே தேவ சமூகத்திலே காணப்படுவார்கள். பிரியமான இந்த பெந்தகோஸ்தை விட்டுட்டு இன்னொரு பெந்தகோஸ்துக்கு போனால் சியோனுக்கெல்லாம் போக முடியாது. அழுகையின் பள்ளத்தாக்கை ஆண்டவரே நீர் ஊற்றாக்கும், ஆண்டவரே நீர் ஊற்றாக்கணும் போசம் இருக்கக்கூடாது. அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை கடந்து அதை நீர் ஊற்றாக்கி கொள்ளுவார்கள். உங்களால் அழுகையின் பள்ளத்தாக்கை நீர் ஊற்றாக்க தெரியணும். அப்படி அழுகையின் பள்ளத்தாக்கை நீங்கள் நீர் ஊற்றாக்குவீர்களே ஆனால் நீங்கள் தான் பலத்தின் மேல் பலன் அடைந்து சியோனிலே தேவ சமூகத்திலே காணப்படுவீர்கள். அப்போ நம்முடைய பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்க வேண்டும். நான் பலவீனன் நான் பலவீனன் நான் பலவீனன் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இது பாவத்துக்கு ஏதுவாக வாழ்வதற்காக அல்ல, கர்த்தர் கிருபை நமக்கு போதும். நமக்கு விரோதமாக எத்தனை பிசாசுக்கிற எத்தனை குற்றச்சாட்டுகள் வந்தாலும் அதெல்லாம் பிடுங்கி தூர போட்டுட்டு பிரியமானவர்கள் செத்த கிரியைகளை நம்முடைய மனசாட்சியை சுத்தம் செய்து இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டு ஜீவனுள்ள தேவனுக்கு நம்ம ஊழியம் செய்ய முடியும். பலவீனத்தில் இருப்பதற்காக கிருபை இல்லை, பலவீனத்தை தூக்கி எறிவதற்காக கிருபை. அந்த பலனை நான் உனக்கு தரேன், என் கிருபை உனக்கு போதும், நீ ஏன் அழுதுகிட்டு இருக்க, எலும்பு எலும்பு எலும்பு, வல்லமையை தடித்துக்கொள், தூசியை உதறிட்டு விட்டு எலும்பு அப்படிங்கிறார். என்னை தூக்கிட்டு போகின்றவரை தூக்கிட்டு போகணும், நம்ம எழும்பணும், நம்ம ஓடணும். நிறைய காரியங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. பிரியமல்லக்கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 10வது வாசியங்கள் பிலிப்பியர் 3:9. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்குப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்றும் நஷ்டமென்று விட்டேன் குப்பையுமாக எண்ணுகிறேன். எப்படி ஆகிலும் நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும் படிக்கும். அப்புறம் மறுமையில் உயிர்த்தெழுதலை வருகையில் காணப்படும் படி வரைக்கும் சொல்றார். எப்படி ஆகிலும் நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு எனக்கு லாபமாக இருக்கிற எல்லாவற்றையும் நஷ்டம்னு விட்டுட்டேன், எனக்கு லாபமாக இருக்கிற எல்லாவற்றையும் நஷ்டம்னு விட்டுட்டேன், அது இன்றைக்கு என்னதாகவும் நினைக்கிறேன் குப்பையாகவும் நினைக்கிறேன். அதெல்லாம் குப்பை, அதெல்லாம் குப்பை, நஷ்டம் என்று விட்டுட்டேன்,
அது என்னதாகவும் நினைக்கிறேன், குப்பையாகவும் நினைக்கிறேன். ஏன்னா எப்படி ஆயினும் நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்பட வேண்டும். நான் இந்த ஊரை சேர்ந்தவன், இந்த ஜாதியை சேர்ந்தவன், இத்தனை டிகிரி வாங்கியிருக்கிறேன், இதெல்லாம் உண்மைதான். ஆனால் அது காணப்பட வேண்டாம். ராபர்ட் சேமன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர், ஜோப் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர், ஜஸ்டின் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர் என்று காணப்படும்படிக்கு பார்க்குறவங்க சொன்னவருக்கு படித்த பட்டதாரி அப்படி தெரியணும், பெரிய டாக்டரேட் வாங்கியிருக்கார் அப்படி தெரிய வேண்டாம். ரொம்ப படித்தவர், ரொம்ப பணக்காரர், இல்லை இந்த ஜாதியை சேர்ந்தவர், அதெல்லாம் தெரிய வேண்டாம். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர் என்று தெரியும்படிக்கு எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். சில வேளையில் சிலர் சில காரியங்களை நஷ்டம்னு விடுவாங்க, ஆனால் குப்பைன்னு எண்ண மாட்டாங்க, நஷ்டம்னு விட்டுருவாங்க. நஷ்டம் என்று விட்டதை குப்பை என்று எண்ண மாட்டாங்க, கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு. பிரியமானே, எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இது இன்னொரு சில குறிப்புகளை பார்க்கும் முன்பாக, இப்போ முதலாவது நம்மை பரிசுத்தவான்கள் என்று விளங்கப்பண்ணுகிறோம், உத்தமர் என்று விளங்கப்பண்ணுகிறோம், மூணாவது சுத்தவான்கள் என்று விளங்கப்பண்ணுகிறோம், நான்காவது வார்த்தை அவன் சொல்கிற வார்த்தை சத்தியம் என்று விளங்க பண்ணுறோம், ஐந்தாவது விசுவாசத்தினால் வர பொறுமை, நான் உண்மையை விசுவாசிக்கிறேங்கிறத பொறுமையில் காட்டுறோம், விளங்க பண்ணிக்கிறோம், ஆறாவது எல்லாராலும் குறிப்பாக பிலாத்து நம்மளை பற்றி சாட்சி சொல்லணும் அப்படி நடந்துக்கிறோம், தேவனும் சாட்சி சொல்லணும், ஏழாவது அன்பை விளங்க பண்ணுறோம், அன்பை விளங்க பண்ண கண்டிப்பாக ஏதாவது கொடுக்கணும், சாக்லேட் வாங்கிட்டு போங்க, அன்பை விளங்க பண்ணுங்க, எட்டாவது ஆவியின் கனியை விளங்க பண்ணுறோம், ஒன்பதாவது கர்த்தருடைய பலன், அவர் என்ன பலப்படுத்துகிறார் அவருடைய பலனை விளங்க பண்ணுறோம், பத்தாவது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று விளங்க பண்ணுகிறோம். சார் நல்லா ஃபாலோ பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். பதினொன்றாவது ரெண்டு குழந்தையர் 4:7 வாசிங்க, ரெண்டு குழந்தையர் 4:7, இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். நாங்கள் கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம். எப்படி எனில் சாவுக்கினமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவ நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். இது ரொம்ப ஆழமானது, பிரசங்கிக்கிற எனக்காக ஜெபிச்சுக்குவாங்க. நம்ம சரீரத்தில் கிறிஸ்துவினுடைய ஜீவன் விளங்கணும், நம்ம சரீரத்தில் கிறிஸ்துவினுடைய ஜீவன் விளங்க வேண்டும் என்றால் நம்ம மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கணும். சரி, இப்போ ஒரு அம்மா நல்ல விசுவாசி, இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, இயேசுவோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு ஞானஸ்நானத்தில் இயேசுவோடு கூட உயிர் தெழுந்திருக்காங்க, நல்ல அபிஷேகம் பெற்றிருக்காங்க, சபைக்கு போகிறாங்க. புருஷன் ஒரு வார்த்தை சொன்னால் அவங்க ரெண்டு வார்த்தை பேசுகிறாங்க, ரொம்ப நியாயமாக பேசுகிறாங்க, டமால் டுமீலுங்கிறாங்க. அவர் ரெண்டு வார்த்தை சொன்னால் இவங்க எட்டு வார்த்தை சொல்கிறாங்க, நியாயம் விளங்குது. ஆனால் கிறிஸ்துவினுடைய ஜீவன் விளங்கலை, சண்டை சண்டைக்காரங்களாக இருக்கு. சரி, இன்னொரு மனைவி, அவங்க அப்படிலாம் எழுத்து பேச மாட்டாங்க, என்ன சொன்னாலும் ஆண்டவர் பார்த்துக்குவாருன்னு அமைதியாக இருப்பாங்க. ஆனால் அப்படி ஆண்டவர் புருஷன் காது கேட்குற மாதிரி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஆண்டவரே சிங்கத்தின் வாயை அடக்கின தேவன், ஆண்டவரே சிங்கத்தின் வாயை கட்டின தேவன், இந்த மனுஷனுடைய வாயை அவர் காது கேட்குற மாதிரி சண்டெல்லாம் போட மாட்டாங்க. நல்ல சிஸ்டர், ஊழியெல்லாம் செய்கிற சிஸ்டர், நல்ல ஸ்தோத்திரன்ற 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 அன்றரே வாயை கிளிக்க மாட்டீரா இஸ்வே அப்படின்னு. அவனுக்கு கூட கொஞ்சம் பிபி ஏறும் அவனுக்கு, இவன் ஜெபிக்க ஜெபிக்க. இது ரெண்டாவது ஸ்டேஜ். அப்படி இருக்கிறவங்க திடீர்னு வாயை திறந்தாங்கன்னா அவன் அதோட தொலைஞ்சான், அது அப்புறம்
மூணாவது ஸ்டேஜ். புண்ணியத்திலாம் பேச மாட்டாங்க, இப்படி ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம்லாம் சொல்ல மாட்டாங்க, வாயை கட்டும் வாயை கிளியும் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அநியாயமாக சொல்கிறான், பொய்யாக சொல்கிறான், கெட்ட வார்த்தை சொல்கிறான், கண்கள்லேருந்து கண்ணீர் தர தரையாக விடுது. ஆண்டவரே நீர் பார்த்து கொடுங்க, கண்ணீர் தர தரையாக விடு. ஏன் கண்ணீர் வருது? உள்ளம் உடையுது. அங்கே உள்ள கண்ணீர் சுரப்பிகள் இந்த உள்ளம் உடையும் போது அதை தாங்கிறதுக்கு அந்த கண்ணீர் சுரப்பிகள் எல்லாம் அங்கே சுரக்க ஆரம்பிக்கும். அந்த கண்ணீர் சுரக்கலை அப்படின்னு சொன்னால் ஒருவேளை ஹார்ட் அட்டாக் வரலாம். கண்ணீர் வடிது தர தெரியா, உள்ளம் தாங்க முடியலை, வாயை திறக்கலை, ஏற்று பேசலை, ஒரு வார்த்தை சொன்னால் ரெண்டு வார்த்தை செய்யலை, அமைதியாக இருக்காங்க, ஆனால் கண்ணீர் வடியுது. இன்னும் நாலாவது ஒரு சிஸ்டர், ஏற்றும் பேசலை, இந்த மாதிரி தோத்திரம் தோத்திரமும் சொல்லலை, கண்ணீரும் வடிக்கலை, அமைதியாக இருக்காங்க. அது எப்படிங்க முடியும்? அவங்க செத்தா தான் முடியும். அவங்க செத்துட்டாங்க. என் கையோக்கேன் திட்டுறவங்க ஒன்றுமே ரியாக்டே பண்ணலை, பொறுமையாக இருக்காங்க. கிறிஸ்துவின் ஜீவன் தன் சரீரத்தில் விளங்கும்படிக்கு அவருடைய மரணத்தை சுமக்கிறார்கள். உண்மையான வெற்றி நம்முடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ் கூட பாதிக்கப்படக்கூடாது. ஏத்து பேசுறது மாத்திரம் இல்லை, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணுறது மாத்திரம் இல்லை, அமைதியாக கண்ணீர் விடுறது மாத்திரம் இல்லை, என்ன நீதிமான் ஆக்கிற எனக்கு சௌகரியமாக இருக்க, பின்வாங்கவும் இல்லை எதிர்க்கவும் இல்லை. யோசிக்க முடியுதா? முகத்தை கற்பாறையை போல ஆக்கணும், தாடைமயிற பிடுங்களுக்கு தாடைமயிற ஒப்பு கொடுத்து, நியாயத்துக்காக போராடலை, நியாயம் எடுபட்டு போயிடுச்சு. என்ன நீதிமான் ஆக்கிற அவருக்கு எல்லாம் தெரியும், அவர் பார்த்துக்குவார். உன் மேலே பொய்யாய் சொல்லி உன்னை துன்பப்படுத்துகிறான்னு பாக்கியவான்கள் மகிழ்ந்து கழிகூர். உள்ளத்தில் ஒரு சந்தோஷம், ஆண்டவரே இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தீரே, இப்படி பொய்யா என்னை திட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீரே, நான் பாக்கியவான் ஐயா, சந்தோஷம். இதெல்லாம் முடியாதுன்னு நினைக்காதீங்க. அப்போ தான் நம்ம சரீரத்தில் கிறிஸ்துவின் ஜீவன் காணப்படும். கிறிஸ்துவின் ஜீவன் நம்முடைய சரீரத்தில் காட்டுறது அநேக வழிகளில் வெளியே கஷ்டம் போல தெரியும். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் எங்கள் வீட்டில் நடந்த ஒரு சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. பிரியமானவர்களே, அப்போ தான் நான் ரட்சிக்கப்பட்ட புதுசு. இங்கேருந்து கிட்டத்தட்ட நம்ம கெல்லிஸ் தூரம் இருக்கும், எங்கள் வீட்டில் இருந்து அந்த போஸ்ட் ஆஃபீஸ். என்னுடைய ஒரு சகோதரி, அப்போ அவங்கெல்லாம் நல்ல சிஎஸ்ஐயில் ரொம்ப நல்ல ஆட்கள். நான் தான் முதல் முறை குடும்பத்தில் இந்த பெந்தகோஸ்ட் அனுபவத்துக்கு வந்திருக்கிறேன். அங்கே போய் இந்த லெட்டரை போட்டு வைப்பான்னாங்க. நான் வீட்டில் கடைசி பையன், 21 வயசு, போய் லெட்டரை போட்டுட்டு வந்தேன். போட்டுட்டு உள்ளே வந்திருக்க மாட்டேன், ரெண்டாவது சகோதரி சொன்னாங்க, தம்பி தம்பி இதை அந்த கடையில் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருப்பான், ஏதோ ஒன்று அவசரமாக ஒரு பொருளை கேட்டாங்க, ஒரு 5 நிமிஷம் கழித்து கேட்டிருப்பாங்க. அப்போவும் நான் ஒன்றுமே பேசாமல் போய் வாங்கிட்டு உள்ளே வரேன். எங்கள் அம்மா, ஐயோ நீ கடைக்கு போன தெரியாதுல, அந்த இது வேணுமேன்னு 3வது ஒரு பொருளை கேட்டேன். ரொம்பலாம் நான் ஏற்றே பேசினது இல்லைங்க. எங்கள் வீட்டில் கூட இருக்கவங்களும் நல்லா தெரியும், எங்கள் அக்கா மட்டும் அம்மா அப்பாட்டெலாம் நான் ஏற்று பேசினதே கிடையாது. அன்றைக்கி கொஞ்சம் ஒரு தடித்த குரலில், இப்போலாம் 2 தடவை போயிட்டு வந்திருக்கேன், முதலே சொல்லக்கூடாதா அப்படின்னு. வேறு ஒன்றுமே சொல்லுங்க, இப்போ தான் 2 தடவை போயிட்டு வந்திருக்கேன், முதல்லே சொல்லக்கூடாதான்னு. ஒன்று என்னுடைய 3வது அக்கா, எனக்கு 3 அக்கா மாதிரி, என்னுடைய 3வது அக்கா ஒரு வார்த்தை சொன்னாங்க, அபி தம்பி இயேசு சொன்னார் உன்னை 1 மைல் தூரம் வர சொன்னால் பலவந்தம் பண்ணால் 2 மைல் தூரம் போகிறதுக்கு நியாயத்தமாக இருக்கணும், நீ ஞானஸ்நானெல்லாம் எடுத்திருக்க, உன்னை 3 தடவை கடைக்கு போ சொன்னால் நீ 6 தடவும் போவதற்கு ஆயத்தமாக இருக்கணும்னாங்க. அந்த ஒரு வார்த்தைக்கு ஆண்டவரே என்னை மணி, என்னை மணி, என்னை மணி, இப்படி பேசாம கேட்டு போட்டனே, என்னை மணியுன்னு சொல்லிட்டு கடைக்கு ஓடனே. இன்றைய வரைக்கும் எனக்கு அந்த சுபாவம் உண்டு.
கிறிஸ்துவின் ஜீவன் விளங்கணுங்க. இது ஆழமான காரியம், விட்டுறாதீங்க. 2018 கர்த்தருக்குள்ளாக இது ஆசீர்வதிக்கப்பட்ட வருஷமாக, எதிர்காலமாக உங்கள் வாழ்க்கையில் ஊழியத்தில் இருக்கட்டும். என் வாழ்க்கையில் கிறிஸ்துவினுடைய ஜீவன் விளங்கும்படிக்கு அந்த மரணத்தை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். என் மனசு, என் இருதயம், என்னுடைய கிளான்ஸ் எல்லாம் செத்து போயிடணுங்க. கோபம், பொறாமை, போட்டி, இன்றைக்கெல்லாம் இதை பார்க்கும்போது பொதுவான ஊழியத்தில் இருக்கிறவங்க ஊழியம் என்று சொல்லுவருடைய பழக்க வழக்கங்கள், பேச்சு, இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தா இது என்னமோ ரொம்ப வித்தியாசமான ஒரு உபதேசம் மாதிரி உங்களுக்கு தோன்றும். ஆனால் இது எனக்காக நான் நேற்று இரவு ஜெபித்தேன், இன்றை காலையில் ஜெபித்தேன். ஆண்டவரே, என் சரீரத்தில் உடைய ஜீவன் வழங்கி எனக்கு அறிவித்தார். நான் தேவ மனிதராக என்னை விளங்க பண்ண வேண்டும் என்றார். 2 Corinthians 4:15. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாகி இருக்கிறது. இது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகணும். அநேக திறன் அப்படி சொல்றதுனாலாம் கிருபை பெறுகிறது. பிரியமான அநேகர் நம்மை குறித்து ஸ்தோத்திரம் பண்ணணும். ஐசக்கன் நினைக்கும், பாஸ்டர் ஐசக்கன் நினைக்கும் போது அநேகர் ஸ்தோத்திரம் பண்ணணும். பாஸ்டர் ஆல்பர்ட்டை நினைக்கும் போது அநேகர் ஸ்தோத்திரம் பண்ணணும். அநேகர் உங்களை நினைக்கும் போது ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்குமானால் உங்களுக்கு கிருபை பெறும். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெறும். எப்போ அநேகருடைய ஸ்தோத்திரம், தேவ மகிமை நம்முடைய வாழ்க்கையிலே விளங்குமானால். தேவ மகிமை என்றால் ஒன்றுமில்லை, தேவனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். தேவனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுமையானால். 6 வாசிப்போம், விளக்கி சொல்ல அதிக நேரம் எடுக்கலை. 6 வாசியுங்கள். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக. எங்க தோன்ற பண்ணும் பொருட்டு? என்னுடைய முகத்திலே தோன்ற பண்ணும் பொருட்டு எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். ஆண்டவர் எங்க இருதயத்தில், அகத்தின் அழகு முகத்துல தெரியும். ஆண்டவர் என் இருதயத்தில் இருக்கிறாருன்னா முகத்தை பார்த்தாலே தெரியும். பிரியமான சொல்லுவாங்க, இந்த முயல் பிடிக்கிற நாய்க்கு மூஞ்ச பார்த்தாலே தெரியுமாங்க. அந்த நாயை பார்த்தா இந்த முயலை பிடிக்குமா பிடிக்காதான்னு முயலை பிடிக்கிற நாய்க்கு மூஞ்ச பார்த்தாலே தெரியுமாங்க. நமக்குள்ள இயேசு இருக்கிறாரா இல்லையாங்கிறது நம்ம முகத்தை பார்த்தாலே தெரியும். பிரியமல், நம்ம முகத்தை பார்க்கும்போது அங்கே முனியாண்டி இருக்கானா, முனீஸ்வரன் இருக்கானா, காளி இருக்காளா, பத்திரகாளி இருக்காளா, நம்ம இயேசு இருக்காரா, நம்ம முகத்தை பார்த்தாலே தெரியும். தேவனுக்கு, இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்தில் தேவனுடைய மகிமை கண்டு அவரை கண்டும். பிதாவாகி ஒரே பேரானவருக்கு ஏற்ற மகிமை இருந்தது. என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னு. அந்த மகிமையை என்னுடைய முகத்திலே தோன்ற பண்ணும் பொருட்டு தான் இயேசு என்ற இருதயத்திலே பிரகாசித்திருக்கிறேன். இயேசு என் இருதயத்தில் எதுக்கு வந்தார்? எதுக்காக இயேசு என் இருதயத்தில் பிரகாசித்தார்? அந்த மகிமையை என் முகத்திலே தோன்ற பண்ணும் பொருட்டு. இயேசு இருதயத்தில் இருந்தால் முகத்தில் அந்த மகிமை காணப்படணும். அந்த முகத்தில் அந்த மகிமை காணப்படலை, அந்த முகத்தில் பெரிய பணக்காரங்கிற மகிமை, இல்லைனா படித்தவங்கிற மகிமை, இல்லைனா பெரிய பாஸ்டருங்கிற மகிமை, பெரிய தலைவன்கிற மகிமை, அதெல்லாம் பெருமை, இதை மேட்டிமை, இதெல்லாம் காணப்படுமானா கிறிஸ்து உள்ள என்ன உள்ள முகத்தில் காணப்படுதோ அதான் உள்ள இருக்கு. சிலர் மயமாலம் பண்ணலை கொஞ்ச நேரத்துக்கு, ஆனால் உண்மையாக அவர் ஃபேஸ் இஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் அவர் மைண்ட். கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் பிரகாசித்திருந்தால் தேவ மகிமை நம்முடைய முகத்திலே காணப்படும். ஒருவன் தீத்துவை குறித்து கேட்டால், பவுல் எழுதுவார், ஒருவன் தீத்துவை குறித்து கேட்டால் அவன் தேவ மகிமை என்று சொல்லுவேன். அவன் தேவ மகிமை, இஸ் த க்ளோரி ஆஃப் காட். இயேசு சொல்கிறாரு யோவான் 17:22, பிதா எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். பிதா இயேசு கொடுத்த மகிமையை இயேசு நமக்கு கொடுத்துருக்கிறார். இயேசுவை கண்டோம், பிதாவாகி ஒரே பேரானவருக்கு ஏற்ற மகிமை இருந்தது. அப்போ ராபர்ட் சைமனை பார்க்குறாங்க, இல்லை வசந்தை பார்க்குறாங்க, நம்ம தெரிஞ்ச முன்னால் இருக்கவங்க பேர்களை சொல்கிற தவறால பார்க்குறாங்க. அப்போ என்னத்தை பார்க்குறாங்க? பிதாவாகி ஒரே பேரானவருக்கு ஏற்ற மகிமையை பார்க்குறாங்க. தேவ மகிமை விளங்கணும். அப்படி தேவ மகிமை விளங்குற மாதிரி இருந்தோம்னா அநேகர் நம்ம நினைக்கும் போதெல்லாம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இங்கே வந்திருக்க ஒரு அருமையான தாசன், அவரை குறித்து நேற்று ஒருத்தர் ஃபோன் பண்ணும்போது என்கிட்ட சொல்கிறேன், நாங்கள் அவங்களை அப்பான்னு தான் கூப்பிடுவேங்கிறாரு.
அப்போ அவர் நினைத்து அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். நான் அவர் அப்பா என்னை ரொம்ப கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ எனக்கு என்னை பற்றி ரொம்ப வயசான மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவர் அப்பான்னு கூப்பிட்றால நான் உரிமையாக தம்பி தம்பிங்கிறேன். அடாடா நான் இவரை தம்பி தம்பிங்கிறேன், அவர் அவர் அப்பான்னு சொல்கிறாரு, அப்போ நான் தாத்தா ஆயிட்டேனே. பிரியமானவர்களே, இப்போ நம்மை குறித்து அநேக ஸ்தோத்திரம் பண்ணுற மாதிரி, நம்ம நினைக்க குறித்து அநேக வருத்தப்படுற மாதிரி, நம்மை குறித்து அநேகர் வேதனைப்படுற மாதிரி இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் கிருபை பெருகாது. இது நிறைய பேர் அநேக ஸ்தோத்திரத்தை நிறைய ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், நிறைய ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். இன்னைக்கு காலையில் 3 தரம் ஸ்தோத்திர பலி போட்டேன், மத்தியானம் 2 தரம், இது சாப்பாட்டுக்கு முன்னாலேயே பின்னாலேயே ஸ்தோத்திர பலி போட்டாங்களே. இன்றைக்கு ராத்திரி 5 தரம் ஸ்தோத்திர பலி போட்டேன். பெரியம்மா இல்லை, அவன் ராம ராம ஜெயம் படிச்சுக்கிட்டு இருக்கான், அனுமச்சாலி படிச்சுக்கிட்டு இருக்கான். அனுமச்சாலி சொல்கிற மாதிரி இப்போ நம்ம ஸ்தோத்திர பலி சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு புக்கை வச்சுக்கிட்டு பிதாவாகிய தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஆட்டுக்குட்டி ஆகிய தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஒரு கிருபையும் பெருகாதுங்க. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெறும். என்ன பைபிளை வாசிக்கிறோன்னு தெரியல. எப்போ அநேகருடைய ஸ்தோத்திரம் வரும், உங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்துவின் ஜீவன் காணப்படுது, உங்கள் முகத்தில் தேவ மகிமை காணப்படுது. அநேகர் தேவனை ஸ்தோத்தரிக்கிறாங்க, இப்படி தந்த புருஷனுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பையன் அப்பாவை திட்டிக்கிட்டு இருந்தான், அப்பா ஊரை ஏமாத்துறாருன்னு சொல்லி. அவன் படிப்பு வரல, அப்பா ஊழியத்தை கொடுத்துட்டாரு. ஊழியத்தை கொடுத்தானேருந்து பையன் அப்பா பாராட்ட ஆரம்பிச்சிட்டான், நல்ல பிஸ்னஸ் வச்சு கொடுத்தாரு. அப்படி தான் போய்கிட்டு இருந்தீங்க. அநேகர் உங்களை குறித்து, உங்கள் ஊழியத்தை குறித்து, உங்கள் வாழ்க்கையை குறித்து, நீங்கள் அவங்களுக்கு செய்த நன்மையை குறித்து, அவங்கள பிசாசன் கட்டிலிருந்து நீங்கள் விடுவித்ததை குறித்து அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே உங்களுக்கு கிருபை பெருக ஆரம்பிக்கும். எப்போ தேவ மகிமை உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும் போது. 13வது வாசியுங்கள், லூக்கா 5:17. பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலிருந்து வந்த பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. பிரியமானவர்களே, இந்த 12 காரியங்களும் வந்த பிறகு நம்முடைய ஊழியத்தில் கர்த்தருடைய வல்லமையும் விளங்கணும். வியாதியஸ்தரை சுத்தம் பண்ணணும், பிசாசுகளை தருத்தம், வரம் வேணும், நம்மிடத்தில் இருக்கிற வரம் விளங்க வேண்டும். எங்களுடைய சபையில் ஏறத்தாழ 50 விழுக்காட்டுக்கு அதிகமான பேர் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை பெற்றவர்கள். கர்த்தருடைய வல்லமை விளங்கி இருக்கு. விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் வருகிற பலவீனங்கள்லேருந்து கர்த்தர் விடுவிக்கிறார். நமக்கு வெளிப்பாட்டின் வரம் வேண்டும். காலையில் ஒரு தம்பியை ஜபத்தை கூட்டு வந்தேன், இங்கே இருப்பார்ன்னு நினைக்கிறேன். அவர் மேலே கை வைக்கும் போதே தெரிந்து அவருக்குள்ளாக ஒரு ஆவி பலவீனப்படுத்துகிறது. வாங்க இங்கே 10 மணிக்கு வாங்க, ஜோபம் பண்ணோம், சர்ச்சில் வச்சு ஜெபிக்கிறேன், ப்ரேயர் ஹவுஸில் ஜெபிக்கிறேன் வாங்கன்னு சொல்லி அவர் அனுப்பி வச்சேன். இங்கே வச்சு ஜெபித்தேன். முன்னால் வந்தவங்களுக்கு சிலர் தெரிந்திருக்கும். ஆனால் இன்றைக்கு வெறும் வரத்தை முக்கியப்படுத்தாது, வெறும் கர்த்தருடைய வல்லமை மாத்திரம் காணப்படுது. நம்ம வாழ்க்கையில் சாட்சி இல்லை, நம்ம வாழ்க்கையில் அன்பு இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் ஆவியின் கனி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்குள்ளாக இருந்து வெளிப்படுகிற வல்லமை உலகம் சந்தேகப்படுது, என்ன ஸ்பிரிட்னு தெரியலையே. பிரியமானவர்களே, ஒரு அருமையான ஒரு நல்ல தேவர் ஒரு ஊழியக்காரர், அவர் ஊழியத்தில் பல இந்த மாதிரி பிசாசெல்லாம் ஆடுது. ஆனால் அவரை ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க, ஃப்ராடு அப்படி இப்படின்னு. இயேசு கூட எத்தனை சொன்னாங்கன்னு நம்ம யாரும் நியாயம் இருக்கலை. ஏன் மற்ற காரியங்கள் காணப்படாமல் போயிடுது? ஒரு ஆவியின் கனி காணப்படலை, பெருமை காணப்படுது, தாழ்மை காணப்படலை, மன ஆசை காணப்படுது, உண்மை இல்லை சொல்கிறாங்க, வருது இல்லையா? அப்போ வல்லமை காணப்படுவது கண்டிப்பாக காணப்படும். ஊழியத்தில் கர்த்தருடைய வல்லமை காணப்படும். அந்த வல்லமை காணப்படுவதற்கு முன்பாக இந்த 12 குறிப்புகளும் காணப்படும். உங்களை பரிசுத்தவானாக காணணும், உங்களை வந்து அன்புள்ளவர்களாக காணணும், உங்கள் வார்த்தை சத்தியம் உள்ளதுன்னு ஜனங்கள் அறியணும், அப்புறம் வரங்களும் காணப்படணும். வரம் வேண்டான்னு சொல்ல வரம் வேணும், வரம் காணப்படணும்.
அவருடைய வல்லமை நம்முடைய ஊழியத்திலேயே வெளிப்படணும். பெரியமானவர்களை வேண்டுமான அந்த வசனங்களை குறித்து கொள்ளுங்க. சங்கீதம் 13:28 ரெண்டு நாளாகமும் 6:41 ஆண்டவரே நம்முடைய வல்லமை விளங்கும் பெட்டியோடு எழுந்துள்ள நம்முடைய வாழ்க்கை நம்முடைய ஊழியம் கர்த்தருடைய வல்லமை விளங்கும் பெட்டியாக இருக்கணும். கர்த்தருடைய வல்லமை விளங்க வேண்டும். ஆனால் வரத்தை விட வார்த்தை முக்கியம். ஒரு வசனத்தை சுட்டி காட்டுறேன். யோவான் 10 கடைசி வசனம் என்று நினைக்க, அவ்விடத்திலே அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அவ்விடத்திலே அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அதுக்கு முந்தின வசனம், அநேகர் அவரிடத்தில் வந்து யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை. ஆகிலும் இவரை குறித்து யோவான் சொன்னதெல்லாம் இயேசுவை குறித்து யோவான் சொன்னதெல்லாம் மெய்யாய் இருக்கிறது என்றார்கள். அவ்விடத்திலே அநேகர் அவரிடத்தில் இயேசுவிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். விசுவாசம் உள்ளவர்களான நீங்க இயேசுவை பற்றி சொல்லுகிறதெல்லாம் உண்மை என்று ஜனங்க, இயேசு பாவத்தை மன்னிக்கிறாரு, இயேசு நமக்கு மகிமையை தர்றாரு, இயேசு வரப்போறாரு, பரலோக மோட்சம் இருக்குன்னு இயேசுவை பற்றி நீங்க சொல்றதெல்லாம் உண்மை. பிரியமானவர்களே, சில பிரசங்கம் பண்றாங்க. ஒரு அருமையான தாய் வந்து அழுறாங்க, நல்ல பெந்தகோச தாய், என் பையன் ஓனியம் ஓனியம் சொல்லிட்டு ஊரை ஏமாத்துறான்னு அழுறாங்க. ஒரு பெரிய ஊழியக்காரரை பற்றி கேள்விப்பட்டேன். அவர் பிரசங்கம் பண்ணுறதை கேட்டால் அவர் பேசும்போதே இயேசு வந்துடுவார் மாதிரி இருக்கும். அவர் பேசுறதை கேட்டால் அவர் பேசும்போதே இயேசு வந்துடுவார் மாதிரி இருக்கும். அவரோட ஒரு மணி நேரம் உட்காந்து பழகினா சத்தியமாக இயேசு வரமாட்டார்னு இருக்கும். என்ன சாட்சி பார்த்தீங்களா? அவர் பிரசங்கம் பண்ணுறதை கேட்டால் இப்போவே இயேசு வந்துடுவார்னு இருக்குமா? அவரோட ஒரு மணி நேரம் உட்காந்து பேசினா சத்தியமாக இயேசு வரவே மாட்டார்னு இருக்குமா? ஏன்னா இயேசு வருவாருங்கிற நிச்சயம் தான். அவர் இவ்வளோ தைரியமாக அப்படியெல்லாம் தப்பு பண்ண மாட்டார். இயேசு அது வர்றது அவர். பிரியமனிலே ஒரு பிரசங்கியார் ஒரு சபையில் தொடர்ந்து இயேசுவின் வருகையை பற்றி மீட்டிங் வச்சார்னா ஒவ்வொரு நாளும் கூட்டம் கூட்டம் தான். டெக்காலம் துணிக்கும் போது இயேசு வந்துடுவார் நம்மெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம்னு பேசுகிறாரு. கூட்டம் கடைசி நாள் டெக்கால சத்தத்தை பற்றி பேசுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. சபையில் கூட்டம் நிரம்பி வழியுது. நல்லா வேகமாக பேசிகிட்டு இருக்கார். சத்தமாக பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பப்புறன்னு எக்காலம் துணிச்சிடுச்சு. எக்காலம் துணிச்ச உடனே எல்லாம் பயந்தடிச்சு நாற்காலி கீழே அங்கே எங்கே ஒழிஞ்சிட்டாங்க. கொஞ்சம் நேரம் ஆக ஆக ஒருத்தராக எழும்புறாங்க. நீ போயிட்டே நினச்சேன், நீ போனியா போல, புருஷன் பார்த்தா மனைவி இருக்கா, மனைவி பார்த்தா புருஷன் இருக்கா, எல்லாம் ஒன்று ஒன்றா எழும்புறாங்க. பாஸ்டர் மாத்திரம் காணும். இவ்வளோ பேசினார், நம்ம கேட்காம போயிட்டோமே, மனுஷன் போயிட்டான் போல, நம்ம எல்லாரையும் விட்டுட்டு அப்படின்னு இருக்கும்போது புல்பீட்டு கிளர்ந்து ஒருத்தர் வேக்க விறுவிற்கு எழும்புறாரு. இதுதான் பழைப்பாக போச்சு. இது சில வாலிப பசங்க என்ன பண்ணியிருக்காங்க, கேலிக்கு மேலே போய் ஊதிட்டாங்க. இவரும் பயந்து புல்பீட்டுகளை போய் ஒழிஞ்சிட்டார். பிரியமானவர்கள், நம்ம வல்லமை விளங்க பண்ணணும். வல்லமை விளங்க பண்ணுவதற்கு வாழ்க்கை ரொம்ப முக்கியம். 14 பிரியமானவர்களே, 2 Corinthians 6:3, 2 Corinthians 6:3, இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். எப்படியாவது 14 நம்மை தேவ ஊழியராக விளங்க பண்ண வேண்டும். நம்ம பணத்துக்கு ஊழியம் செய்கிறவர்களாக, கூலிக்கு மாரடிக்கிறவர்களாக, பணத்துக்கு பின்னால் போகிறவர்களாக நம்ம விளங்க பண்ணிடக்கூடாது. எப்படி ஆகிடும் இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நம்மை இந்த ஆண்டு எல்லாரும் தீர்மானம் பண்ணிக்கும். நம்மை தேவ ஊழியராக விளங்க பண்ண வேண்டும். 4-10 வசனங்களை வேகமாய் வாசித்து விட்டுருவோம். வாசிங்கள். மிகுந்த பொறுமையிலும், அதுக்கு என்னெல்லாம் வேணுமா? தேவ ஊழியராக நம்மை விளங்க பண்ண மிகுந்த பொறுமையிலும், உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும்
காவல் ஜெயில பிடிச்சு போட்டாலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் நம்ம படுகிற பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் பழகிற கற்புள்ள வாழ்க்கையிலும் கற்பிலும் அறிவிலும் வேதத்தை குறித்த அறிவு பொதுவான அறிவு அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் நீடிய அங்க சாந்தம்ங்கிறது ஒரு ஜென்டில் நேச்சர் அது தத்துவ ரீதியாக சொன்னால் லா அபைடிங் நாட் லா என்ஃபோர்ஸிங் நம்ம யாராவது பிந்தி வந்தால் திட்டப்படாது நம்ம பிந்தி போகக்கூடாது அதான் ஜென்டில்னஸ் அதான் சாந்தம்ங்கிறது நம்ம பிந்தி போகக்கூடாது பிந்தி வர்றவங்கள திட்டப்படாது பிந்தி வர்றவங்களுக்கு உதவி செய்யும் கண்டிக்கலாம் திட்டுறது வேற கண்டிக்கிறது வேறு அவங்க இந்த தவறுலேருந்து திருந்துறதுக்கு அவங்களுக்கு எப்படி சொன்னால் அவங்களுக்கு புரியுமோ அப்படி புரிகிற மாதிரி சொல்லலாம் ஒருத்தருக்கு ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஒருத்தருக்கு நாலு தடவை சூடு போடணும் அவங்கள திருத்துவது நம்முடைய நோக்கமாக இருக்கும் பிரியமானவர்களே அதான் அங்கே ஜென்டில்னஸ் ஒரு ஜென்டில் பிஹேவியர் நம்ம மாதிரியாக இருக்கணும் சாந்தத்திலும் தயவிலும் மற்றவர்களுக்கு நன்மை செய்யணுங்கிற விருப்பம் தயவு என்று சொல்கிறது மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் பைபிளில் இருக்குது நீதிமொழிகளில் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் நம்ம மற்றவங்கள்ட்ட அன்பு கூறும்போது அந்த அன்பு மாயமற்ற அன்பாக இருக்கணும் உள்ள ஒரு ஹிடன் அஜெண்டா வச்சுட்டு அன்பு கூறக்கூடாது மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் திவ்ய ஒரு டிவைன் ஸ்ட்ரென்த் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலதிடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தரெனப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் மற்றவங்களாம் நம்மள ஃப்ராடுன்னு சொன்னா கூட நம்ம நிஜஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் எனப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாக இவங்க யாருக்குமே தெரியாதுன்னு சொன்னாலும் தெரிஞ்சவங்க எல்லாம் இவர் எப்படிப்பட்டவர் என்று அறிந்திருக்கணும் அதான் என்னுடைய பொருள் என்னென்ன 1000 பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் தெரிஞ்ச 10 பேரும் என்னை வந்து கர்த்தருடைய ஊழியக்காரன் தெரிஞ்சிருக்கணும் அதாங்க நமக்கு வெற்றி உலகம் முழுசும் ராபர்ட் சைமனை தெரியணும்னு அவசியம் இல்லை ராபர்ட் சைமன் தெரிஞ்ச 10 பேர் தெரியவும் செய்யாது அது வேறு விஷயம் ஆனால் தெரிஞ்ச 10 பேரும் எப்படி தெரிஞ்சுக்கணும் இவன் தேவனுடைய ஊழியக்காரன் தெரிஞ்சிருக்கணும் அறியப்படாதவர்கள் எனப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாயும் சாகிறவர்கள் எனப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறவர்களாகவும் ஒன்றுமில்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் ஒன்றுமில்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம் எங்களை காட்டுறோம் மூன்றாம் வசனத்தில் என்ன சொல்லுவாரு எப்படியாக தேவ ஊழியராக விளங்க பண்ணுகிறோம் அப்புறம் இப்படி பிளபிளபிளபிளபிளான்னு சொல்லிட்டு 10வது வசனத்தில் விளங்க பண்ணுகிறோம் அப்படின்னு முடிப்பார் இப்படி காட்டுறோம் இப்படி நம்மளை காட்டி கொடுக்கணும் அவன்மையாக ஊழியக்காரன் தான் என்று இந்த காரியங்களை நம்ம மற்றவர்களுக்கு காட்டி கொடுக்க வேண்டும் இதெல்லாம் சொல்லிட்டேன் இன்னும் ஒன்றே ஒன்று சொல்லி முடிக்கப்படும் அது ரொம்ப எளிமையானது ரொம்ப முக்கியமானது 1 தீமோத்தேயு 4:15 வாசியுங்கள் 1 தீமோத்தேயு 4:15 நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்து கொண்டு இவைகளிலே நிலைத்திரு நீ தேறுகிறது யாவருக்கும் வளங்கணும் புதிய ஆண்டுக்குள்ளே வந்திருக்கிறோம் இந்த பேனர் போடும்போது அந்த தலைப்பை பார்த்துட்டு கூட ஃபோன் பண்ணாங்க புத்தாண்டு கருத்து களம்னு போட்டிருக்கீங்கன்னு சொல்லி உண்மையாக அந்த புதிய ஆண்டில் நல்ல கருத்துக்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு களமாக ஒரு இடமாக இன்றைக்கு இந்த கூடுகை அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த புதிய ஆண்டில் ஆண்டவரே வாசிக்கிறதிலும் போதிக்கிறதிலும் எல்லாவற்றிலும் கடந்த 2017 விட எங்கள் பாஸ்டர் ஒரு ஸ்டெப் கூட்டிட்டாரு திவ்ய சுபாவத்தை காண்பிக்கிறதுல கூட்டிட்டாரு தேவ மகிமையை வெளிப்படுத்துறதுல கூட்டிட்டாரு உங்கள் மனைவி சொல்லணும் இந்த வருஷத்தில் அன்பை காட்டுறதுல தேறிட்டாரு அன்பை விளங்க பண்ணுறதில் தேறிட்டார் ஆவியின் கனிகளை தருகிறதில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் 2017 இப்போ பாடம் போடுற இங்கிலீஷ் தமிழ் மேத்ஸ் இப்படிலாம் போட்டிருக்கு
ஒரு 15-14 படம் போட்டுக்கோங்க. பரிசுத்தவான், உத்தமன், சுத்தவான் போட்டிருக்கு. 2017 எவ்வளோ பரிசுத்தவனாக இருந்தால் 2018 தேறியிருக்கான், இன்னும் மார்க் கூட்டிடுச்சு. 2017 எவ்வளோ சுத்தவானாக இருந்தால் ஜாக்கிரதையாக, பெண்கள்கிட்ட பழகிறதுல ஜாக்கிரதையா, திருவிருந்து எடுத்து கொடுக்கறதுல ஜாக்கிரதையா, ஒரு வீடு சந்திக்கிறதுல ஜாக்கிரதையா, எவ்வளோ ஜாக்கிரதையா இருக்கு. பிரியமானவர்கள், 1972 நான் ரட்சிக்கப்பட்டேன், 85 நான் முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன், 90 இந்த சபை ஆரம்பித்தோம். 90 சபை ஆரம்பித்தா நான் ஒரு சபையினுடைய போதகனாக இருந்து 27 ஆகுது. தேவ சமூகத்தில் சொல்றேன், கர்த்த சாட்சி, என்னுடைய மனைவி இல்லாமல் தனியாக இருக்கிற ஒரு சகோதரி வீட்டுக்கு வீடு சந்திக்க ஜெபிக்க, ஜெபிப்பதற்காக கூட ஒரு நாள் நான் போனதில்லை. ஜாக்கிரதை, ஜாக்கிரதையா இருக்கும். வீடு சந்திக்க தானே, ஜபிக்க தானே, அப்படி போகிற வழியில் அப்படி போய் பார்த்துட்டு வந்துடலாமே. அவங்க தனியாக இருப்பாங்க, அப்போ கூடாது. அப்போ நம்ம சுத்தவானாக விளங்க பண்ண முடியும். அதனால் நான் தான் சுத்தவான் என்று சொல்லலை, நான் பழகி கொண்டது. இதில் எவ்வளவு தேறி இருக்கிறோம். அந்த 12 முதற்கொண்டு வாசித்து முடித்து விடுவோம். உன் இளையம், உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் வார்த்தையிலும் நடக்கையிலும் நடக்கையிலும் அன்பிலும் அன்பிலும் ஆவியிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் விசுவாசத்திலும் கற்பிலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. விசுவாசி என்பதற்கு மாதிரியாயிரு. விசுவாசிகளுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக என்பதல்ல, நீ விசுவாசி, நீ கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்றதுக்கு மாதிரியாயிரு, மாதிரியாயிரு. நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு, ஜாக்கிரதையாயிரு. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே, அசதியாயிராதே. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி, தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு. எப்படி இளமையை குறித்து அசட்டையா இருக்க கூடாது, அதையே சிந்திச்சிட்டு நான் வாசிக்கிறதுல ஜாக்கிரதையாக இருக்கணும், அதையே சிந்திச்சுக்கிட்டு. நான் புத்தி சொல்கிறதுல, மற்றவங்களுக்கு புத்தி சொல்கிறதுல ஜாக்கிரதையாக இருக்கணும், அதையே சிந்தித்து கொண்டு. இதான் நமக்கு வேலை, வேறு வேலை இல்லை, இதையே சிந்தித்து கொண்டு. அப்போது நீ தேறுகிறது யாவருக்கு விளம். எங்கள் பாஸ்டர் முந்தையோட இப்போ பரவாயில்லைங்க, முந்தையோட நல்ல பிரசங்கம் பண்ணுறது. இதுக்கு முன்னால் விட்டு அவர் ரெண்டு கதை, ஒன்று கோலியா தாவியது கதை சொல்லுவார், இல்லை 4 சொல்லுவார். இதையே வாரம் மாற்றி மாற்றி போட்டு சொல்லிக்கிட்டு இருப்பார். நல்ல வசனம் எடுக்கிறார், பழைய பாட்டிலேருந்து புதிய ஏற்பாட்டிலேருந்து நல்லா இணைச்சி பேசுகிறார். வெளியூர்லேருந்து ஒரு தம்பி எனக்கு ஃபோன் பண்ணார், யூடியூப்லலாம் என் மெசேஜ் கேட்பார், போல ஐயா உங்கள் மெசேஜெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் இந்த மெசேஜ்லாம் எடுக்க என்ன புக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டார். பிரியமாரில் நிறைய புக்கு வாசிப்பேன், என் புக்ஸ் எல்லாம் வெளியே இருக்குது, நீங்கள் யார் வேணாலும் வந்து பாருங்கள். செர்மன் அவுட்லைன், பிரசங்க குறிப்புகள் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு இது வரைக்கும் நான் வாசித்ததில்லை. அப்படி ஒரு புக்கே என்கிட்ட கிடையாது, பிரசங்க குறிப்புகள், 1001 பிரசங்கங்கள், அப்படிலாம் ஒரு புக்கு கூட கிடையாது. நான் பெருமைக்காக சொல்லலை, உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சொன்னேன். நல்லா பைபிள் வாசிங்க, நல்ல அறிவு சார்ந்த புத்தகங்களை வாசிங்க, நீங்கள் வாசிக்கிறது, நீங்கள் ஜெபிக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் தேறுகிறது யாவருக்கும் விளக்கம். இந்த வருஷத்தின் தொடக்கத்தில் ஒரு தீர்மானம் பண்ணுவேன், ஆண்டவரே நான் தேறுகிறது, நான் தேவ மனிதராக இருக்கிறது எல்லாருக்கும் விளங்க பண்ணணும். ஆண்டவரே நான் ஒரு பரிசுத்தமான விளங்க பண்ணணும், புத்தமன் என்று விளங்க பண்ணணும், சுத்தமான என்று விளங்க பண்ணணும், கர்த்தருக்குள்ளே இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன் என்று விளங்க பண்ணும், தேவ மகிமையை விளங்க பண்ணும். என் வாழ்க்கையில் இனி ஒருபோதும் என் பலவீனம் காணப்படக்கூடாது, என் வாழ்க்கையில் கர்த்தருடைய பலம் காணப்படணும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோடு இருக்கிறது வெளியே தெரியணும். என்னுடைய அன்பு, நான் அன்பாக இருக்கிறது வெளிப்படணும். ஆவியின் கனியை விளங்க பண்ணும். ஆண்டவரே இதற்கு ஏற்ற கிருபையை தாரும் என்று சொல்லி ஒரு நிமிடம் நம்ம இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று ஜெபிப்போமா.